கத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு மைமுண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 20 மதிகாரம் 20 வசனம் 21 வசனம் வாசிப்போம். Matthew's Gospel, chapter 20, verses 20 and 21. அப்பொழுது சிபதேயின் குமாரருடைய தாய் தன் குமாரரோடு கூட அவரிடத்தில் வந்து அவரைப் பணிந்துகொண்டு உம்மிடத்தில் ஒரு விண்ணப்பம் பண்ண வேண்டுமென்றால் அவர் அவளை நோக்கி உனக்கு என்ன வேண்டுமென்று கேட்டார். அதற்கு அவள் உம்முடைய ராஜ்யத்திலே என் குமாரராகிய இவ்விரண்டு பேரில் ஒருவன் உமது வலது பார்சத்திலும் ஒருவன் உமது இடது பார்சத்திலும் உட்கார்ந்திருக்கும்படி அருள் செய்ய வேண்டுமென்றால். கத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு மைமுண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. வேதத்தின் அடிப்படையிலே நாம் பலர் பல விதங்களில் விண்ணப்பம் பண்ணினதை நாம் பார்க்க முடியும். In the basis of the word of God, we can see many requests which have been made. பழையர்ப்பட்டிலும் பலர் பல விதங்களிலே விண்ணப்பம் செய்திருக்கிறார்கள். Even in the Old Testament, they have made many requests. விண்ணப்பம் என்பது நாம் தேவனோடு பண்ணுகிற ஒரு வார்த்தை, இலாவிட்டால் நாம் தேவனோடு கொள்ளுகிற ஒரு உறவு, நம்முடைய பிரச்சனைகளுக்கு பரிகாரத்தைத் தேடிக்கொள்ளக்கூடிய ஒரு வழி. The request of prayer is what which we utter with God and the rectification for in our life. புதியர்ப்பட்டிலும் கூட அனேகர் பல விதங்களிலே விண்ணப்பம் பண்ணியிருக்கிறார்கள். Even in the New Testament, many of them have made many requests. இந்த ஆராதனையில் கூட கடந்து வந்திருக்கிற நாமும் கூட பலவிதமான விண்ணப்பங்களை நாம் அந்த ஆராதனையின் நேரத்திலே, ஒர்ஷிப் பண்ற நேரத்திலே நாம் செயல்படுத்தியிருப்போம். Even in the time of our worship, we would have made many requests to our God. ஏனென்றால் மனிதன் தேவைகள் நிறைந்தவனாக காணப்படுகிறான். Because man is found with many needs. ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு தேவை நிவர்த்தி செய்த முன்பு அடுத்த தேவை அவனை வந்து கதவை தட்டுகிறது. When the man of need of man is being satisfied, the next need is coming and knocking at his door. இப்படி தேவைகள் என்பது அவனுடைய வாழ்விலே அடிக்கடி வருகிற ஒரு காரியமாக அமைகிறது. Like these needs are very often facing his life. அது வியாதியாக இருக்கலாம். That may be sickness. போராட்டமாக இருக்கலாம். That may be struggles. பிசாசின் போராட்டங்களாக இருக்கலாம். That may be struggle of Satan. குடும்ப பிரச்சனைகளாக இருக்கலாம். That might be problem in the family. மனவேதனைகளாக இருக்கலாம். That might be mental problems. இன்னும் பணத் தேவைகளாக இருக்கலாம். That might be needs of money. பிள்ளைகளுடைய காரியமாக இருக்கலாம். That might be the children's matter. தொழில் காரியமாக இருக்கலாம். Or it might be the business matters. ஊழியத்தின் காரியமாக இருக்கலாம். Or it might be the matters concerning ministry. இப்படி மனிதன் தேவைகள் நிறைந்தவனாகவே உருவாக்கப்பட்டிருக்கிறான். Like this man is formed that he is full of needs. இன்னைக்கு அனேகர் தங்களுடைய தேவைகளுக்காக கத்துடைய சந்நிதானத்துக்கு கடந்து வருவதை நாம் பார்க்க இயலும். Like this, we can find many of them coming for their needs to the presence of God. ஆண்டவராகி ஏசு கிருசு இந்த உலகத்தில் இருக்கும்பொழுதும் அனேகர் அவரிடத்தில் நேரடியாக வந்து தன்னுடைய விண்ணப்பங்களை ஏறெடுத்தார்கள். Even when Jesus Christ lived on this earth, many of them came forward to him for and replied their requests. அவரைப் பார்த்தால் போதும் என்று அவருடைய பாதத்தில் விழுந்தவர்கள் உண்டு. There were many of them who fell at his feet that they were satisfied to see him. பெரிய பெரிய பணக்காரர்கள் நடு வீதியிலேயே ஆண்டவராகி ஏசு கிருசுனிடத்திலே முழங்கால் படியிட்டு தங்களுடைய விண்ணப்பங்களை ஏறெடுத்ததை நாம் வேதத்திலே பார்க்க முடியும். We can see in the word of God that many rich people knelt down even in the midst trees before Jesus. எத்தனையோ வேர் வழியிலேயே ஆண்டவருடைய பாதத்திலே விழுந்திருக்கிறார்கள். Many of them fell at Jesus' feet even in the way. ஒரு ஜபாலய தலைவன் ஏசுவை பார்த்த உடனே அவருடைய பாதத்திலே அப்படியே முகங்குப்புற விழுந்துவிட்டான். When the man of the synagogue, he just fell flat before Jesus. இப்படிப்பட்ட பலவிதமான பலரும் பல விதங்களுக்கு விண்ணப்பம் பண்ணினதை நாம் வேதத்திலே பார்க்க முடியும். Like this, we can see many of them have prayed unto God in many ways. ஒரு சில தங்களுக்காக விண்ணப்பம் பண்ணினார்கள். Some of them made requests for themselves. ஒரு சில தங்களுடைய குடும்பத்துக்காக விண்ணப்பம் பண்ணினார்கள். Some of them prayed for their families. சில தங்களுடைய பிள்ளைகளுக்காக விண்ணப்பம் பண்ணினார்கள். Some of them prayed for their children. ஒரு கானானிய ஸ்திரீ தன்னுடைய மகள் பிசாசின் வேதனையிலிருந்து விடுபடும்படியாக விண்ணப்பம் பண்ணினார். The Canaanite woman prayed that her daughter might be delivered from Satan. ஒரு தகப்பன் ஃபிட்ஸ் வியாதினாலே தாக்கப்பட்ட தன்னுடைய பிள்ளைக்காக ஏசுவினிடத்திலே விண்ணப்பம் பண்ணினான். A father came and requested Jesus that her child might be delivered from the fits. ஒரு நூற்றுக்கு அதிபதி தன்னுடைய பிரியமான வேலைக்காரன் சுகமாக்கப்படும்படியாக விண்ணப்பம் பண்ணினான். A centurion came and requested God that the servant might be healed. ஒரு சில தங்களுடைய வீடுகளுக்கு ஒருமுடியாக ஏசுவை விண்ணப்பம் பண்ணி வேண்டிக்கொண்டார்கள். Some of them requested Jesus to come to their houses. நூற்றுக்கு அதிபதி அந்த ஜபத் ஆலய தலைவன் தன்னுடைய பிள்ளை மரித்த நிலவரத்திலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும், உயிரோடு எழுப்பப்பட வேண்டும், நீர் வந்து கைகளை வையும் என்று அவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். We see the leader of the synagogue, he came and requested God that he might come and lay his hands on his child that she might be raised up. இன்றைக்கு கூட நீங்களும் கூட பல விண்ணப்பத்தோடு வந்திருப்பீர்கள். Even today you might have come with many requests. கத்தர்தாமே அந்த விண்ணப்பங்களுக்கு செவி கொடுப்பாராக. May the Lord grant your requests. அதை அப்படியே ஆகக்கடவது என்று தேவன் உன்னதத்திலிருந்து பதில் கொடுப்பாராக. May the Lord give his command from heaven that it might happen so. இங்கே இரண்டு குமாரரோடு ஒரு தாய் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்திலே கடந்து வருகிறாள். Here a mother is coming with her two sons to Jesus. இரண்டு பேரும் மூன்று பேரும் வந்து அவரை பணிந்து கொண்டார்கள். Three of them together came and worshipped him. உம்மிடத்தில் ஒரு விண்ணப்பம் பண்ணும்படியாக நாங்கள்
நாங்கள் வந்திருக்கிறோம் என்று சொன்னார்கள். And they said that they have come for a desire towards him. எல்லாரும் விண்ணப்பத்தை நேரடியாக சொல்லும்பொழுது விண்ணப்பத்துக்காக ஒரு விண்ணப்பத்தை இவள் ஏறெடுத்தாள். And when all were coming and saying directly, she requested a request for a request. ஏசும் நின்று என்ன என்று கேட்டார். And Jesus also standing, he asked what? மகளே, உனக்கு நான் என்ன செய்யவேண்டும் நீ அவரிடத்தில் கேட்டார். And he asked, daughter, what will thou that I should do to you? அவளுடைய விண்ணப்பம் மற்ற எல்லா மனிதருடைய விண்ணப்பங்களைக் காட்டிலும் வித்தியாசமாக இருந்தது. Her request was different comparing to the other requests. ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்பொழுது என் குமாரர்கள் இந்த இரண்டு பேரில் ஒருவன் உம்முடைய வலது வாரிசத்தில் வீற்றிருக்க வேண்டும், ஒருவன் உம்முடைய இடது வாரிசத்தில் வீற்றிருக்க வேண்டும். Lord, when you come in thy kingdom, then of my two sons, one should sit on thy right hand, the other on the left. அதற்கு நீர் அருள் செய்ய வேண்டும். For that you should grant. ஏசு இதைக் கேட்ட உடனே ஆச்சரியப்பட்டார். When Jesus asked how this, he was marveled. பழையர்ப்பாட்டிலே ஒரு தாய் இப்படி ஒரு ராஜாவினிடத்தில் போய் ஒரு விண்ணப்பத்தை ஏறெடுத்தாள். Like this, in the Old Testament, a mother went and made her request to a king. அவளுடைய பெயர் பத்சேபாள். Her name was Bathsheba. தன்னுடைய மகனுக்கு சிங்காசனத்திலே இடம் வேண்டும் என்பதைக் குறித்து அவள் மிகவும் கவனமாக சிரத்தையோடு சரியான நேரத்திலே காயை நகர்த்தினாள். She was very cautious about her son should get the throne and at the right time she lifted up her request. ஒரு பகுதிலே அதுனியா ராஜாவாகிறான் என்கிற எக்காள சத்தம் கேட்கிறது. On the one hand, Adonijah was to be made the king and that sound was heard. இன்னொரு பகுதிலே தாவீது செயலற்ற ஒரு மனிதனாக படுத்து கிடக்கிறான். On the other hand, David was finding a man who was not able to do anything. ஒரு நெருக்கமான சூழ்நிலையிலே இவள் தன்னுடைய குமாரனையும் தீர்க்கதரிசியையும் அழைத்துக்கொண்டு ராஜாவினிடத்திலே போய் ஒரு விண்ணப்பம் பண்ணினாள். In a state of distress, she called her son and the priest and the prophet and went and made a request to the king. அவளுடைய விண்ணப்பம் கேட்கப்பட்டது, அவளுடைய மகன் ராஜாவாக மாற்றப்பட்டான். Her request was being heard and her son was made the king. அவள் கேட்டது உலக பிரகாரமான ஒரு சிங்காசனத்தை, ஆனால் இந்த தாய் கேட்டது ஒரு உன்னதமான சிங்காசனத்தை. She requested for a throne in a worldly manner, but this mother asked for a heavenly throne. ஆனாலும் ஜபங்களுக்கு பதிலளிக்கிறவர் அந்த உலக பிரகாரமான சிங்காசனத்தின் கேட்டதுக்காக கர்த்தர் அதையும் கொடுத்தார். But God who made the request to be granted, he granted the throne which she asked in the worldly manner. நம்முடைய வாழ்வின் இம்மையின் பகுதியிலும் அவரே ராஜா, மறுமையின் பகுதியிலும் அவரே ராஜா. He is our king in a little life and also in eternity also he is our king. ஆனால் அந்த தாயினுடைய சிந்தை எல்லாம் அந்த எழுத்தின் பிரகாரமாக சிங்காசனமாக இருந்தது. ஆனால் இந்த தாய், புதிய ஏற்பாட்டு இந்த தாயினுடைய சிந்தை முழுவதும் பரலோகத்தில் இயேசுவோடு வீற்றிருக்கிற ஒரு தரிசனமாக இருந்தது. But that mother's mind was fully upon the throne of this worldly manner, but this mother's mind was being seated with Jesus in the heavenly throne. எத்தனை வருஷம் நான் பைபிள் எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறேன், நான் இப்படிப்பட்ட ஜபத்தை என் பிள்ளைகள் உம்முடைய வலது பாரசத்திலும் உம்முடைய இடது பாரசத்திலும் உட்கார வேண்டும் என்று நான் பல விசை ஜெபித்திருக்கிறேன் சொல்றவங்க மட்டும் கை வைத்துங்க பார்க்கலாம். So many years I have carried the word of God and those of them who say that you want your children to sit one on the right and then on the left, you lift your hands. பரவாயில்லை, நீங்க உண்மையை ஒத்துக்கொண்டீர்கள். Good, you have accepted the truth. நம்ம ஊழியம் செய்யறோம், பெரிய காரியம் செய்யறோம், அதை செய்யறோம், இதை செய்யறோம், என் பிள்ளை சிங்க கல்யாணம் ஆயிரணும், என் பிள்ளைக்கு குழந்தை பிறந்துடணும், என் பிள்ளை கம்ப்யூட்டர் இன்ஜினியர் ஆயிரணும், கலெக்டர் ஆயிரணும், எல்லாம் கரெக்ட். என் பிள்ளை எல்லாம் முடிஞ்சு பரலோகத்துக்கு வராம பாதாளத்துக்கு போயிட்டான்னா நீ பைபிள் தூக்கிட்டு அலைஞ்சதுல அர்த்தம் இல்ல. You doing the ministries and you desiring great things that your children might be married and they might be good children and that they might become a collector and so on. But if your children is not coming to heaven and they go to hell, there's no use. என் மகளுக்கு டெலிவரி ஆயிச்சு, டெலிவரி ஆன பிள்ளை சிங்காசனத்துக்கு வருமா? Your child is delivered and if that delivered child will come to the throne? சியோனுக்கு வருமா? Will it come to Zion? எருசலேமுக்கு வருமா? Will it come to Jerusalem? அப்படி வரணும்னு என்னைக்காவது நீங்க ஜெபித்தீங்களான்னா ஒரு ஆள் கூட கையை வைத்தல, நான் யாராவது ஒரு பத்து பேராது கையை வைத்திருவீங்க. நாசரேத்து ஓல்டு சர்ச், அதனால கோல்டா இருக்கும்னு யோசிச்சேன். I thought at least 10 of them would have lifted up their hands because the Nazareth is an old church. ஆனா இங்க காரணம் என்ன? The reason is இன்னும் மறுமையின் தரிசனம் நம்மில் அநேகருக்கு கிடையாது. Still many of them do not have the vision of eternity. அந்த சிலுவை கல்லனுக்கு இருந்த தரிசனம் கூட நம்மில் அநேகருக்கு கிடையாது. Even the thief which had the vision is not found in us. அந்த சிலுவையில சொங்கும்போது அவன் சொன்னான், ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்பொழுது அடியேனை நினைத்துக் கொள்ளும். The thief hanging on the cross, he said, Lord, will think of me when I come in the kingdom. டெய்லி உங்க பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம் பண்றீங்க, ஜெபிக்கிறீங்க, அதுக்காக நாயா பேயா ரோட் ரோடா அலைஞ்சு சம்பாதிக்கிறீங்க, ஆனா அந்த பிள்ளை நித்திய ஜீவனை பெறணும் அந்த தாட்டு
மொத்தமாக குறைந்து போயிருக்கிறார். You are praising and praying that your child should flourish and you are just roaming about that they might progress in their life, but the thought that they might come to eternal life is not found at all. ஆனா இந்த தாயினுடைய மைண்டில் என்றைக்கு இந்த ஆண்டவரை அறிந்து கொண்டாலோ அவருக்கு ஒரு ராஜ்யம் வருகிறது, அது நித்தியமான ராஜ்யம், அவருக்கு ஒரு சிங்காசனம் உண்டு, அது நித்தியமான சிங்காசனம், அதுல என் பிள்ளை போகணுங்கிறதுல அவளுடைய கவனம் சிதறாமல் பதிக்கப்பட்டிருந்தது. But from the day this mother came to know him, she had a firm mind in herself that there's a kingdom which is going to come and that is an eternal kingdom and the throne which is going, he is going to sit on is an eternal throne and that was fixed upon her. அவளுடைய மைண்ட் முழுவதும் அந்த சிங்காசனத்தில் இயேசு இருக்கும் பொழுது நம்முடைய பிள்ளைங்க ரெண்டு பேரும் அங்க இருக்கணும். Her total mind was when Jesus sitting on the throne, my both children, signs to sit with them. அவளுக்கு உலக பிரகாரமாக தன்னுடைய பிள்ளைகள் சிறப்பாக இருக்கணும், பெரிய வல்லமையுள்ள ஒரு பிரசங்கிகளாக மாற வேண்டும், அந்த தாட்டு கூட அவளுக்கு கிடையாது. She did not even have the mind that her sons should be in a good state in the world and they should become great preachers. பிரியமானவர்களே, இன்றிலிருந்து உங்களுடைய கண்ணின் தன்மையை நீங்கள் இல்லாவிட்டால் கண்ணாடியை மாற்றுங்கள். Dear beloved, you change your sight or your spectacles. உங்களுடைய கண்ணாடியை நீங்க மாற்றி நித்தியத்துக்குரிய அந்த தொலைநோக்கு பார்வையினுடைய கண்ணாடியை நீங்கள் அணிந்து கொள்ளுங்கள். You change your spectacles and you wear on the spectacles which is looking ahead for eternity. உங்க கண்ணு முழுவதும் இப்ப உங்க பிள்ளைய அப்படியே ஒரு கலெக்டரா, ஒரு இன்ஜினியரா, ஒரு பெரிய ஆளா அப்படியே நீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்க. நாங்க எல்லாரும் உங்களை அப்படியே சியோனா எருசலேமாய் பாத்துக்கிட்டே இருக்கிறோம். Your sight is always looking at your children as a collector or an engineer or a great person, but we are looking at you as Zion and Jerusalem. உங்களுக்கு எத்தனை பேருக்கு இந்த மகிமையின் தரிசனம் இதுவரை கிடைக்காமல் இருக்கிறார்கள்? How many of you have not yet received this glorious vision? உலகத்துல எல்லாரும் கல்யாணம் கட்டுறான், பிள்ளை பெற்றுக் கொள்றான், அவனுக்கு சந்ததி தோன்றது, இது வழக்கமான நடைமுறை, அது சிருஷ்டிப்பில் உள்ள தன்மை. ஆனால் இன்னொன்னு இருக்கு, சியோனின் சிருஷ்டிப்புன்னு இருக்கு, அதுக்கு குழந்தை வம்ச வரலாறு இந்த இது கிடையாது, சிங்காசனம் மாத்திரமே லட்சியம். All of them are getting married and begetting children and their generations are progressing in this world, but there is another birth which is Zion and they have no generations in this world. But the throne alone is their mind. அந்த தாய்க்கு ரெண்டே பிள்ளைகள். The mother had two sons. அந்த குடும்பத்தில் ரெண்டே பையங்க தான். And there were only two sons for the family. அந்த ரெண்டு பையங்களுக்குமே அன்றில் நல்ல அழைப்பு கிடைத்தது. அந்த அழைப்பை பயன்படுத்தினார்கள். அந்த தாய் சொன்னா, அழைப்பெல்லாம் கிடைச்சதெல்லாம் நல்லதுதான் ஆண்டவரே, ஆனா ஓட்டம் முடிந்து என் பிள்ளைங்க ரெண்டு பேருமே உம்முடைய சிங்காசனத்தில் வலது பக்கத்தில் இடது பக்கத்தில் உட்காரணும், அதுக்கு இப்பமே எங்களுக்கு ஒரு வாக்கு கொடுங்க, அருள் செய்யுங்கன்னு சொன்னா. Both these sons, they were called by God and they were doing a good ministry, but that was not sufficient. This mother was asking, Lord, after their race is over, you grant to us that they must sit both one on the other, one on each side. ரெண்டு பேருக்குமே அழைப்பு கிடைத்தவர்கள். Both of them were called. இயேசுவின் பின்னாக போக முடியாத அழைப்பு கிடைத்தவர்கள். They were called to go behind Jesus. ஆனாலும் அவர் சொல்றா, ஊழியெல்லாம் செய்யட்டும் என் பிள்ளைங்க, ஆனா பாதை மாறிட கூடாது, ஊழியம் செய்யட்டும், அற்புதங்கள் செய்யட்டும், உம்மோடு உம்முடைய அடிச்சூடுகளை பின்பற்றட்டும், இதெல்லாம் கரெக்ட் தான் ஆண்டவரே, ஆனா லாஸ்ட்ல என் பிள்ளைங்க மிஸ் ஆயிட கூடாது, சிங்காசனத்துல வந்து சேரணும். But she says, let them do the ministry and let them go ahead in it, but they should not go away from the path. Finally, they should come and be with the throne and on Zion. அவளுடைய மைண்ட் முழுதும் அப்படிதான் இருந்தது. And all her mind was like this. அந்த தாய்க்கும் அந்த தகப்பனுக்கும் அதே சிந்தை இருந்தது. And the mother and the father had the same mind. அவர்கள் மீன் பிடிக்கிறவர்களாக இருந்தார்கள். They were fishermen. இயேசு ஒரு நாள் அந்த ரெண்டு பேரையும் தேடி போனார். One day Jesus went seeking for both of them. அந்த ரெண்டு பேர் யார்? Who were both of these? ஒருவன் யாக்கோபு, ஒருவன் யோவான். One is John, one is James. இந்த ரெண்டு பேருமே கர்த்தர் அந்த குடும்பத்திலிருந்து தாய் தகப்பனை பார்க்காம கர்த்தருடைய ஊழியத்தை பார்க்க முடியாக வேறுபிரித்து விட்டார். And they both of them, the Lord separated that they might not look at their parents but for the ministry. ஒரு பிள்ளை இருக்கறனால ஊழியத்துக்கு அனுப்ப முடியாது. Because it is only one child, I cannot send to ministry. ரெண்டு பிள்ளை இருந்தா ரெண்டு பிள்ளையும் ஊழியத்துக்கு அனுப்ப முடியாது. And with, because it is two children, I cannot send both to ministry. இப்படி தான் இந்த உலகத்துல கருத்துக்கள் இருக்கிறது. There are many differentiations in this world like this. கடைசி காலத்துல யாரு பாப்பா? In the last minutes, what, who will look after you? செபதேயுவினுடைய இந்த குமாரர் ரெண்டே பேர் தான். இந்த ரெண்டு பேரை குறித்து அந்த அம்மா அப்பா கவலையே படல. ஆனா அந்த ரெண்டு பிள்ளைகளும் நித்திய ஜீவனை பெறணுங்கிறதுல அந்த தாய்க்கும் தகப்பனுக்கும் ஒரு சிந்தை இருந்தது. தங்களை கவனிக்காம போனாலும் பரவாயில்ல, என் பிள்ளைங்க சிங்காசனத்துல வந்து சேர வேண்டும். There were only two sons to Zebedee and the mother and father did not bother about them at all that they might look at them in the last times, but their whole mind was that they should come to the throne. கத்தர் ஊழியத்துக்கு வர சொன்னா ஊழியத்துக்கு வரமாட்டோம், ஊழியம் சரியில்லை, அது சரியில்லை, அப்படி சரியில்லை, இப்படி எல்லாம் சொல்றாங்க. சரி, கல்யாணத்தை கட்டி வச்சுட்டேன், அதுவாது நல்லா இருக்கா? அது இதை விட சீரழிவாக மாறுகிறது. If the Lord is calling to ministry, then you blame and accuse saying that this is not right and that is not right and not come. If you're getting wedded, that life is also not prospering. கல்யாணம் கட்டாதவங்க எல்லாம் கேட்டா அவங்க சொல்லுவாங்க, அதெல்லாம் ஊழியம் செய்யறவங்க செய்யட்டும், இவங்க எல்லாம் அனுபவிச்சுட்டு இப்படி சொல்றாங்க, அதனால நான் ஊழியத்துக்கு போக மாட்டேன்னு சொல்றாங்க. கல்யாணம் கட்டி வாழ்க்கையில ஒரு லிமிட் போனவங்க, இப்ப சாட்சி சொன்ன மாதிரி, எனக்கு
தன்னால செரிஞ்சின்னா நானு அப்பமே வந்திருப்பேன் சொல்றாங்க. If you ask the ones who are not married, then they say like, let them who want to do the ministry, let them do, because they have enjoyed everything and they have come. But of them who are married, they say like the people who are now testified, they say that if they had known about this earlier, they would have come to ministry. பெற்றோர்களே, முதலாவது உங்களுடைய பிள்ளைகளை குறித்த ஒரு தரிசனத்தை இன்றைக்கு இந்த கூட்டத்திலே இந்த மெசேஜ்ல நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்க. Parents should have a vision about your children in this message this day itself. படிக்கணும். That they should be educated. அறிவுள்ளவனா மாறணும். They should be wise. சுகதேகியாக இருக்கணும். They should be healthy. இதெல்லாம் கரெக்ட். It's all right. அவங்களுக்கு தேவைன்னா அழைப்பில்னா குடும்பத்துல போகட்டும், அதெல்லாம் நான் கவலை சொல்லல. ஆனா இந்த பிள்ளைங்க இயேசு வரும்பொழுது அந்த ராஜ்யத்துல வலது பக்கத்துல இடது பக்கத்துல இருக்கிறதுக்காக இன்னையில இருந்து ஒரு ஜபத்தை சாகும் வரை பண்ணுங்க. If they have a calling, they're going to the families. But if more than this, you had to may utter your prayers that when the Lord Jesus should come, they should come to the throne and pray for that. செபுதேயு, அந்த தகப்பனுடைய பெயர் வந்து செபுதேய். The father's name was Zebedee. அதாவது கர்த்தருக்கு அப்படியே அர்ப்பணித்தவன் என்று அர்த்தம். The meaning of that name is dedicating totally to the Lord. அவங்க அப்பாவோடு உட்கார்ந்த அந்த ரெண்டு பிள்ளைகளும் வலைய பின்னிக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கும்போது இயேசு வந்து என் பின்னே வாருங்கள் சொன்னார். அப்படியே அந்த தகப்பன் அப்படியே ரெண்டு பிள்ளைகளையும் விட்டுட்டான். When the sons were binding the nets with the father, Jesus came and said, "You follow me," and the father left them like that. நம்ம என்ன சொல்லுவோம்? What will be எனக்கு ஒரே ஒரு பிள்ளை இருக்குன்னு கர்த்தருக்கு தெரியாதா? Does not the Lord know that I have only one child? சரி, ரெண்டு பிள்ளைகள் தான் இருக்குன்னு கர்த்தருக்கு தெரியாதா? The Lord does not know that we have only two children. ரெண்டு பேரையும் கூப்பிட்டா எப்படி? If we should call two of them, how it is? நான் ஒரு இடத்துல ஊழியத்தில் இருக்கும்பொழுது, When I was in a ministry in one place, வேறு ஒரு ஊழியம் செய்து கொண்டிருந்த ஒரு குடும்பம் நம்முடைய சபைக்கு வந்தாரு. Another family which was doing another ministry came into our church. அவங்க ஃபேமிலியா நம்ம சர்ச்சில் மெம்பர் ஆனாங்க. They became as a family, they became a member of a church. அவங்களுக்கு ரெண்டு பையன் ஒரு பொண்ணு. They had two sons and one girl. திடீரென்று அந்த இளைய மகன் அந்த பழைய சபையில ஊழியம் செய்த ஒரு நபர். The younger son was the one who was doing the ministry in the old church. அவனை இந்த ஊழியத்துக்கு கர்த்தர் அழைத்தார். And the Lord called him for the service of this ministry. அவன் இந்த ஊழியத்துக்கு வந்தான். And he came to this ministry. அடுத்த பையன் காலேஜில படிச்சிட்டு இருந்தான். And the next son was studying in college. அடுத்த வருஷம் அவனை கர்த்தர் அழைத்தார். The next year the Lord called him too. அதுக்கு அடுத்த வருஷம் ஒரே ஒரு பொண்ணு, அதை அவர் அழைத்தார். The next year there was the only daughter and the Lord called her too. அவர் ஆண்டவருக்கு கண்ணு தெரியலையா, இல்லட்ட அந்த மூணு பிள்ளைங்க தான் இருக்கு, அந்த தாய் தகப்பனுக்கு என்ன அவங்கன்னு அவருக்கு தெரியாதா? ஒன்னே போட கர்த்தர் அவர் அறிவில் சிறந்தவர். Did not the Lord have eyes? Not the Lord knows that they have only three children. The Lord is more great than you. இப்ப மூன்று பிள்ளைகளும் ஊழியத்தில் இருக்காங்க. Now three of them are in the ministry. இப்ப இந்த மூணு பிள்ளைகளும் சிங்காசனத்துக்கு வருமா வராதா? Now will the three of them come to the throne or not? இன்ஜினியர் படிச்சிட்டு அவன் சிங்காசனத்தை விட்டுட்டா என்ன பிரயோஜனம்? Studying engineer, if he loses the throne, what's the use? அங்க கிடந்துட்டு அவன் ஜெபித்தானா ஒரு ஐசூரியவான், ஆண்டவரே யாரையாவது அனுப்புங்கள், இல்லாவிட்டால் இந்த லாசருவை அனுப்புங்கள், எங்க அண்ணன் மாறலாம் இந்த நரகத்துக்கு வரக்கூடாது. The rich man sat and prayed in that place saying, Lord, you send somebody and that my brother will not come to this place, or send Lazarus too. இன்றைக்கே ஒழுங்கா ஜெபம் பண்ணு, இல்லாட்ட நரகத்துல போய் ஒழுங்கா ஜெபம் பண்ணி பிரயோஜனம் கிடையாது. If you pray well today, there's no use going to hell and praying there. அந்த ரெண்டு பிள்ளைகளையும் இயேசு அந்த தகப்பனுக்கு முன்னால கூப்பிடுறாரு. அப்படியே அவன் தன்னுடைய பிள்ளைகளை அர்ப்பணித்து விட்டான். Jesus is calling the two sons before the father and he dedicated just like that. மார்க் 1:20 இல் பார்க்கும் பொழுது, Mark 1:20, அவன் தகப்பரோடு நின்று கொண்டிருந்த பொழுது, When he was standing with the father, அப்படியே தகப்பனை விட்டுவிட்டு அவர்கள் அவரை பின் சென்று போய்விட்டார்கள். They left the father just like that and followed him. அந்த செபுதேயு என்று சொன்னால் அவன் கர்த்தருக்கென்று அர்ப்பணித்தவன் என்று அர்த்தம். Zebedee means one who is dedicating to the Lord. ஒரு பெற்றோர் தன்னுடைய பிள்ளையை தேவனுக்கென்று முதலாவது அர்ப்பணிக்க வேண்டும். Firstly, the parents should dedicate their children to the Lord. பிறந்திருக்கலாம், பிறக்க போகலாம், பிறந்து எத்தனையோ வருஷம் ஆயிருக்கலாம், இதுவரை உன்னுடைய பிள்ளைகளை உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் கர்த்தருக்கென்று அர்ப்பணித்திருக்கிறீர்களா? The children might have been born before, or children might have, will be going to be born, but have you been dedicating your children to the Lord? இந்த பெண்ணுடைய பெயர் சலோமி என்று அழைக்கப்படுகிறது. This woman's name is Salome. சலோமி என்று சொன்னால் குயின் அர்த்தம். Salome means queen. அந்த சலோமே என்று சொன்னால் குயின், ராணி என்று அர்த்தம். Salome means queen. அவங்க அம்மா அப்பா பேர் வச்சிருக்காங்க பாருங்க. Look at the name of the இந்த ராணிக்கு என்ன ஆசைனா தாம் பிள்ளைங்க சிங்காசனத்துல வரணும். And the desire of this queen is that her son should come to the throne. அது இந்த உலகத்துக்குரிய சிங்காசனம் அல்ல. That is not a throne which is pertaining to the world. மகிமையின் சிங்காசனத்திலே இயேசுவோடு என்னுடைய பிள்ளைகள் இருக்க வேண்டும் என்பது அவளுடைய தரிசனமாக இருந்தது. The vision was that their children might be found with Jesus in the glorious throne. அந்த தாயும் தகப்பனும் தன்னுடைய பிள்ளையை, தன்னுடைய பிள்ளைகள் ரெண்டு பேரையும் அப்படியே தேவனுடைய கரத்திலே அர்ப்பணித்தவர்கள். The father and mother dedicate both their sons even just like that into the hands of the Lord. அருமையான
பொழுது உங்களுடைய பிள்ளைகளை தேவனுடைய கரங்களிலே அர்ப்பணித்து வளர்த்து பாருங்கள். அவர்கள் சிங்காசனத்துக்கு சுந்தரவாளிகளாக மாறுவார்கள். Dear beloved, you dedicate your children to the hands of the Lord and grow them up and they will become inheritor of the throne. ரெண்டு பேரும் பயங்கரமா சத்தமா பேசுவாங்க. Both of them will speak loud. ரொம்ப சவுண்டா தான் பேசுவாங்க. They will speak loudly. ரகசியமே அவனுக்கு கிடையாது. They have no secrets. யாராவது கூப்டா இங்க வான் மெல்ல சொன்னா என்னன்னு கேப்பா. If anybody calls in a very calm manner, they will ask us to what? அதனால இந்த ரெண்டு பேருக்கு இயேசு கிறிஸ்து ஒரு பேர் வச்சாரு. Therefore Jesus named both of them. நார்மலா பேசுற பழக்கமே அவங்களுக்கு கிடையாது. இடிமுழக்கத்தின் மக்கள். அதனால போவனர் கேஸ்னு பேர் வச்சாரு. Therefore Jesus named them as Boanerges, which means the sons of thunder. எப்பொழுதுமே ரொம்ப சவுண்டா பேசக்கூடியவர்கள். They were always speaking loud. ஒரு சாட்சி சொன்னாலும் சவுண்டா சொல்லணும், சத்தியத்தை சொன்னாலும் சவுண்டா சொல்லணும். If you tell a testimony or even the truth, you should speak aloud. யாதிப்பட்டு சுகமாயிடுச்சு. You are சாட்சி சொல்லும்போது வியாதிப்பட்ட மாதிரி ஊன்னு இழுத்து இழுத்து பேசக்கூடாது. You are healed. அது வியாதி சுகமாயிட்டே இங்க வந்திருக்கிற. You are healed of your sickness. When you testify, you should not be as the sick person itself. If you again say a testimony as you are again sick for 7 days, then how will you understand? இங்க வந்தா வந்தா சிங்கக்குட்டி மாதிரி வரணுங்க. You should come as a lion's cub. வந்தா சிங்கம் போல கர்ஜிக்கணும். If you should come here, you should roar like the lion. ஒரு வார்த்தை, ரெண்டே வார்த்தை தான் நீ சொல்லணும் சாட்சி. தேவனுடைய சமூகத்தில் உன்னுடைய வார்த்தை சுருக்கமா இருப்பதாக. அப்படி ரெண்டு வார்த்தையிலே போய் எல்லாருடைய ஹார்ட்லயே அந்த சாட்சி போய் இருந்து கொள்ள வேண்டும். In the presence of God, you should utter your testimony in two words and let it be short. It should go and insert into everyone's heart. தன்னுடைய ரெண்டு பிள்ளைகளையும் கர்த்தருடைய ஊழியத்துக்கு அர்ப்பணித்து விட்டு இயேசு எங்கு போனாலும் அவரையே பின்பற்றி நடந்த ஒரு கூட்டம் ஸ்திரீகளோடு இந்த பெண்ணும் நடந்தே தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தாள். Dedicating the two sons to the service of the Lord, even this woman, along with the women who followed Jesus, she also dedicated her life. அவளுடைய மைண்ட்ல தன்னுடைய பிள்ளைகள் இந்த உலகத்தில் வாழ்ந்து சிறப்பாக மேன்மையாக ஒரு 10 படகு வைத்து முன்னேறுவது அவளுடைய சிந்தை அல்ல. இந்த உலகம் நிரந்தரமானதல்ல, நித்தியமான உலகத்திலே தன்னுடைய பிள்ளைகள் மகிமையிலே வீற்றிருக்க வேண்டும் என்பது அவளுடைய தரிசனமாக இருந்தது. In her mind, it was not her will that her children should be blessed in the worldly manner with 10 nets and so on, but she had in her mind that she should, the sons should be inheritors in the throne. அந்த நிமிஷத்திலே இயேசுவின் அழைப்பு கிடைத்த உடனே அவங்க தகப்பனை விட்டாங்க. At the moment that Jesus called them, they left their father. கூலியாட்களை விட்டுட்டாங்க. They left the servants. படவை விட்டுட்டாங்க. And they left the ship. வலையை விட்டாச்சு. And they left the nets. வீடை விட்டாச்சு. They left their houses. ஆஸ்தியை விட்டாச்சு. They left all the riches. அடுத்த செகண்டே அவங்க எல்லாத்தையுமே விட்டுட்டாங்க அந்த ரெண்டு பேருமே. The next second itself, both of them left everything. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சில காரியங்களை விட்டால் தான் இப்ப பரலோகத்திலே மேன்மையான இடத்தை பெற்றுக் கொள்ள முடியும். Dear beloved, if we have to leave certain things in our life, only then we can attain a greater position in heaven. மத்த சபைகளில் நீங்க இப்படி போனீங்கன்னா எல்லாரும் அழகா டிரஸ் உடுத்தி அழகா உடுத்தி எல்லாம் மேக்கப் இருக்கோ அவ்வளவுத்தையும் போட்டு வந்து ஆராதிப்பாங்க. ஆனா இங்க அந்த ஆராதனையை நம்ம ஒத்துக்கொள்றது இல்ல. அந்த மேக்கப் நாம் வெறுக்கிறோம். அழகும் வீண், சௌந்தர்யம் வஞ்சனை உள்ளது. காரணம், இந்த உலகம் நிரந்தரமானது அல்ல. If you go to the other churches, you can see them all decorated and fully decked by themselves. But here we hate all these adorning because favor is deceitful and beauty is vain. மற்ற சபைகளுக்கெல்லாம் போனீங்கன்னா ஃபேஷன் ஷோல பார்த்த மாதிரி இருக்கும். If you should go to the other churches, you can see them as a fashion show. இல்ல அப்படியே கேட் வாக் போன மாதிரி இருக்கும். Or they would seem as gate walks. நம்ம இதுல அப்படிலாம் கிடையாது. And in our thing, it's not fun like that. இங்க வர்றதெல்லாம் வெறுமை, வெறு சுத்தமா இன்னும் அடிச்சு 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 அந்த பொண்ணை அடிச்சு 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 பசும் பொண்ணா மாத்திர வேலை தான் நம்முடைய வேலை. Here the gold is beaten and it's becoming as pure gold, that is our work. இதெல்லாம் விடுறது எதனால? மகிமையிலே ஒரு நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்ளும்படியாக. Why are we leaving all this that we might attain eternal life in glory? இம்மையில் விட்டவன் மறுமையில் பெற்றுக் கொள்கிறான் என்று இயேசு சொன்னார். He who is living in this world is receiving in eternity, as Jesus said. அந்த தாயினுடைய அந்த தரிசனத்தை நீங்கள் எல்லாரும் உங்களுடைய மனதிலே கொண்டு வாருங்க. You bring the vision of that mother into your mind. உங்களுடைய பிள்ளைகளுக்கு இனிமே பிறக்க போதா, அதையும் நீங்க சியோன் அந்த தரிசனத்திலே கொண்டு வாங்க. Are your children going to be born? You bring them in the vision of Zion. கர்த்தருக்கென்று நீங்கள் அதை அர்ப்பணித்து நீங்க பழகணும். You dedicate them to the Lord and practice it. இங்கே நாம் அவர்கள் ஒரு விண்ணப்பத்தை பண்ண உடனே இயேசு சொன்ன வார்த்தையை பார்க்கலாம். Here we can see the word which Jesus said when she made this request. 22வது வசனத்திலே, மத்தேயு 20:22 இயேசு சொன்னார், நீங்க கேட்டுக்கொள்றது இன்னதென்று உங்களுக்கு தெரியவில்லை. Verse 22, Jesus said that you do not know what you are asking. இது ஒரு பயங்கர வித்தியாசமான ஒரு விண்ணப்பம்.
This is a different request. ஒரு மனிஷம் பரலோ ராஜ்யத்தில் வரும்போது என்ன நினைச்சுக்கொள்ளுன்னு சொன்னா, அவனை அந்த சிலுவை கல்லனுக்கு ஒரு இடத்த கொடுத்த மாறி எதையா ஒரு இடத்த கொடுத்து ஓரங்கட்டிலான்னு பாக்கலாம். If a man should ask to remember me when you should come into the kingdom, then he would give a place as he gave to the thief on the cross. நம்மில் அனைகர் சொல்றாங்க, பரலோத்தில் ஏதாவது ஒரு மூல கிடைக்காதா அப்படின்னு சொல்றாங்க. Many of them say, can we not get a corner in heaven? மூல கிடைக்கிறதுக்கு நீ இப்படி பைபில் தூக்கிட்டு டெய்லி வரவேண்டிய அவசியமே கிடையாது. There is no need for you to take this Bible and come every day to get that corner. இங்கே இந்த தாயினுடைய விண்ணப்பத்தை கேட்டு ஏசு சொன்னார், நீங்க என்ன விண்ணப்பம் பண்றீங்கன்னு உங்களுக்கு தெரியல, நீங்க கேட்கிறது அரிதான ஒரு கேள்வி. Here Jesus looking at the request of this mother, he says that you do not know what he asked and it's a rare question. ஆனாலும் நீ மேன்மையான ஒன்றை கேட்டுவிட்டாய். But you have asked a greater one. அந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்ளுகிறது சும்மா வார்த்தையில கொடுக்கிற வாக்குத்தத்தத்தில நீ பெற்றுக்கொள்ள முடியாது. You cannot receive that experience by just words which is uttered. அது ஒரு கிருபையினால கிடைக்கிறது மாத்திரமா இருந்தாலும் வாழ்வின் செயல்முறையில் தான் நீ அதை பெற்றுக்கொள்ள முடியும். Yeah, it is, although it is received by grace, it is by the life that you live that you will attain it. ஒரு மனுஷன் சிங்காசனத்துக்கு போகணும்னா, if a man should go to the throne, இல்லாவிட்டால் ஆண்டவரோடு அந்த சிங்காசனத்தில் அவன் அமர வேண்டுமானா, or if he should be seated with God in the throne, வலது பரிசுத்திலோ இடது பரிசுத்திலோ நீங்களோ உங்களுடைய பிள்ளைகளோ நானோ எல்லாருமோ நாம் அமர வேண்டுமானால், if you and I or every one of us should sit on the right and left of his throne, ஏசு சொன்ன இரண்டு காரியங்கள் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. Then two things which Jesus said is written here. நீங்கள் கேட்டுக்கொள்கிறது இன்னதென்று உங்களுக்கு தெரியவில்லை. You need not know what you are asking. ஆகில் நான் ஒரு question கேட்கிறேன். Therefore I ask you a question. நான் குடிக்கும் பாத்திரத்தில் நீங்கள் குடிக்க முடியுமா? Shall he drink of the cup which I drink? நான் பெறும் ஸ்நானத்தை நீங்கள் பெற முடியுமா? Shall he be baptized with the baptism which I am baptized with? இந்த இரண்டு கேள்விகளை அந்த வலது பரிசுத்திலும் இடது பரிசுத்திலும் போய் சேர வேண்டும் என்று விரும்புகிற அந்த தாயினிடத்திலும் அந்த பிள்ளையினிடத்திலும் ஏசு கேட்கிறார். These two questions Jesus asking the mother of the two sons who said that they have to go to the right and left. பரலோகத்திலே அந்த மகிமையான சிங்காசனத்திலே நானும் நீங்களும் உங்களுடைய குடும்பமும் போய் சேர வேண்டுமானால் ஏசு கேட்கிறார், நான் குடிக்கும் பாத்திரத்தில் நீ குடிப்பாயா, நான் பெறும் ஸ்நானத்தை நீ பெறுவாயா? If you and I and your family members should go reach heaven, then Jesus asking the question, can you drink of the cup which I drink and can you take the baptism which I am baptized with? உடனே அந்த தாயும் அந்த இரண்டு பிள்ளைகளும் ஆமாண்டவரே எங்களால் கூடும் சொல்றாங்க. Immediately the mother and the two sons said, yes Lord, it is possible with us. ஒரு ட்ரிப் கூட அவங்க திகைக்கல. They were not amazed at any time. அந்த தாயும் அந்த இரண்டு பிள்ளைகளும் ஒரே மனதோடு நிக்கிறாங்க. And the sons and the mother were with one mind. அவங்க மைண்ட்ல அந்த சிங்காசனம் தான் இருந்து கொண்டே இருந்தது. In their mind was the throne. துப்பாக்கி சுடும்படியாக ஒரு இடத்துல ஒரு போட்டியிலே நிப்பாட்டி வைத்திருந்தார்கள். There were people who were placed in a competition of a ஒரு மரத்தில் இருக்கிற ஒரு பழத்தை சுட வேண்டும். They had to gunshot a fruit on a tree. அந்த பயிற்சியாளர் கொண்டு நிப்பாட்டிட்டு, and the trainer went and made them stand. அந்த இலைகள் அந்த அடர்த்தியா இருக்கிற இடம் தெரிகிறதா? Do you see the dark place which is out there? ஓவர்தனியா கேட்டார். And he asked everyone. ஓவர்தன ஆமா அந்த இலையில நல்லா தெரியுது. And everyone said yes, we can see all the leaves. ஓவர்தன கேட்டார். He asked one person. எல்லாரும் இலை தெரியும் சொல்றா, நீ சும்மா இருக்கறியே உனக்கு இலை தெரியுதான்னு கேட்டான். When all of them are saying that leaves, can you see the leaf? He asked. எனக்கு இலை தெரியலன்றான். He said I can't see the leaf. இலை தெரியலையா? எவ்வளவு இலைகள் இருக்கு இந்த மரத்துல அது உனக்கு தெரியலையான்னு. And there are so many leaves in that tree, can't you see that leaf? He said. அவன் சொன்னா, எனக்கு இலையே தெரியல அந்த பழம் மட்டும் தான் கரெக்டா தெரியுதுன்னு சொன்னான். He said, I can't see the leaf at all, I can see only the fruit. என் மைண்ட்ல வந்து அந்த டார்கெட் தான் இருக்கே தவிர சுத்தி இருக்கிற குப்பை அந்த இலையெல்லாம் எனக்கு தெரியலன்றான். In my mind is only the target, I cannot see the leaves or any dust around. இந்த தாயும் மகளும் இந்த பிள்ளைகள் ரெண்டு பேருமே மகனும் ரெண்டு மகன்களும் ஒரே மைண்ட்ல தான் வந்திருக்காங்க. அவங்களுடைய மைண்ட்ல இயேசு என்ன கண்டிஷன் போட்டாலும் சரி ரெடி. The mother and the two sons came with one mind as to whatever condition Jesus would lay, they are ready for it. இவங்க எந்த நிபந்தனையும் போட முடியாதாங்க. Not to go, they are not that they may give conditions. இவங்க விண்ணப்பம் தான் பண்ண வந்திருக்காங்க. But they have come to the condition of அவர் சொன்னாரு, நீங்க கேட்டுக்கொள்கிறது என்னன்னு உங்களுக்கு தெரியல, அந்த பரலோகத்தில் அந்த மகிமையான சிங்காசனத்தில் நீங்க வந்து என் கூட உட்காரணும்னு சொன்னா நான் குடிக்கும் பாத்திரத்துல உங்களால் பானம் பண்ண முடியுமா, நான் பெறும் ஸ்நானத்தை நீங்கள் பெற முடியுமா? உடனே சொன்னாங்க, ஆமாண்டவரே எங்களால் கூடும். And Jesus said, you know not what you ask, are you able to drink of the cup which I shall drink and the baptism which I have taken? And they immediately said, we are able. First step, ஒரு மனிதன் சிங்காசனத்துக்கு போக வேண்டுமானால் அவன் செயல்படுத்த வேண்டிய முதல் பகுதி அவர் குடிக்கும் பாத்திரத்தில் அவன் பானம் பண்ண வேண்டும். The first step that a man should do to not to go to the throne is he should drink of the cup that he should drink. இரண்டாவது, அவர் பெறும் ஸ்நானத்தை அவன் பெற வேண்டும். Secondly, he should be baptized with the baptism he is baptized with. இதுதான் first step. This is the first step. முதலாவது அந்த ஆசை வேணும்.
firstly, he should have the desire. அந்த ஆசை உனக்குள்ள பிறக வேண்டும். The desire should increase. அந்த ஆசையின் உச்சகட்டத்திலே ஆண்டவரே அந்த சிங்காசனத்துக்கு போக நான் என்ன செய்ய வேண்டும் என்கிற ஒரு தவிப்புக்குள்ள நீ வர வேண்டும். And in the heights of desire, they should have a groaning within them as to what they should do to go to the throne. அடுத்து அவர் என்ன சொல்றாரோ அதை செயல்படுத்தக்கூடிய அந்த வேகம் உனக்குள்ள வேண்டும். Nextly, whatever he says, in order to do that, you should have that speed in it. ஏசு சொன்னார், "நான் பெரும் ஸ்நானத்தை நீங்கள் பெற முடியுமா?" Jesus said, "Can you be baptized with the baptism which I am baptized with?" ஏசு பெற்ற ஸ்நானத்தை நாம் பெற வேண்டும். We should receive the baptism which Jesus was baptized. பைபில்ல நாலு விதமான ஸ்நானங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. In the word of God, it said about four kinds of baptism. மத்தேயுவின் சுவிசேஷத்திலே நான் யோவானுவின் சுவிசேஷம் மூனாம் அதிகாரத்திலே அஞ்சா வசனத்திலே ஜலத்தினாலே உள்ள ஸ்நானம் சொல்லப்பட்டிருக்கிறது. In John's Gospel, 3rd chapter, verse 5, we can see the baptism of water. அதிலியே ஆவினாலே உள்ள ஞானசானமும் சொல்லப்பட்டிருக்கிறது. In that same verse, it is written of the baptism of the Spirit. ஒருவன் ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறவாவிட்டால். If a man is not one of water and of the Spirit. பிரியமானுலே, நமக்கு முதலாவது நாம் பெறவேண்டிய ஸ்நானம் என்பது ஜலத்தில் உள்ள ஸ்நானம். Dear beloved, the first baptism which we should be baptized is baptism of water. முதலாவது ஞானசானத்தை நீங்க கரெக்ட்டா எடுங்க. Firstly, you take the right baptism. நீங்க உங்களில் அனேகர் ஸ்நானம் சொன்னவனே எங்கயோ போய் எங்கயோ முக்கிட்டு நீங்க வந்துட்டா ஒண்ணு பிரயோஜனம் கிடையாது. Many of them, it is said above baptism, if you should be immersed somewhere else, it's of no use. நாகமானுடைய குஷ்டரோகம் நீங்க சீரியாவிலே எத்தனையோ நதிகள் உண்டு. அங்கெல்லாம் மூழ்கினா குஷ்டரோகம் போகாது. There are many rivers in the land of Syria, but that Naaman, if he immerses in those rivers, his leprosy will not go. அவனே சொல்றான். He himself says. ஆப்னா, பர்பரா, இப்படிப்பட்ட நதிகள் என் தேசத்தில் இருக்கே, அங்க குளிச்சா போகாதானே, நீ எத்தனை தரம் குளிச்சாலும் போகாதே. He himself says that Abana and Barbara are the rivers which are found there, can I, if I am not immersed in it, will it not go? ரெண்டு ராஜாக்கள் ஐந்து பதிமூன் பனிரெண்டுலே இந்த வார்த்தையை அவனே சொல்றான், கோவத்தோடு சொல்றான். In 2 Kings 5, 12 and 13, he himself says in anger. ஆர்சில் எடுத்தா போக முடியாதா? Can we not be immersed in ஆர்சில்? CSIல எடுத்தா போக முடியாதா? If we take in CSI, can I not go? மத்தமோ எடுத்தா போக முடியாதா? If I get taken another religion, can I not go? இப்படி நீங்களும் கோபத்துல நீங்க என்னத்தையாவது பேசிட்டே அலையலாம், ஆனா உன் வாழ்க்கையில உள்ள குஷ்டரோகம் மட்டும் போகாது. அப்படிதான் இருக்கும். Even you in your anger shall speak like this and go on, but the leprosy in your life will not go, it will remain. இன்னைக்கு ஆனபடினால்தான் இன்னைக்கு இதுக்குள்ள வந்துட்ட பிறகும் சரியான ஞானசானம் எடுக்காமலே தன்னுடைய வாழ்க்கையில அவர்கள் திருப்திப்படுகிறபடினாலே இன்னும் பாவத்தின் இல்லாவிட்டால் வியாதியின் இல்லாவிட்டால் தோல்வியின் அடையாளங்கள் அவர்களை பின்தொடர்கிறது. Even after coming to this religion, because they are not having the mind to take the right baptism, they are still failures and defeats are just following them. யோர்தானில் ஞானசானங்கிறது அந்த ஏழு தரம் மூழ்குதல், அதாவது ரட்சிப்பின் பல அனுபவங்கள் இருக்கிறது. பெயர் கெடுக்கிறதுல ஒப்புரவாகுதல், திருப்பு கொடுத்தல், மன்னிப்பு கேட்டல், அறிக்கையிடுதல், இப்படி அந்த ஏழு தன்மை இருக்கு. மனம் திரும்புதலில் ஏழு தன்மை. இதோடுதான் இந்த யோர்தான்ல நீ முழுகணும். The baptism of Jordan has seven steps and you have to immerse yourself in seven times. That is, you have many aspects of reconciliation and giving back and forgiveness and so on. இந்த சபையில வந்து ஒருத்தன் ஞானசானம் எடுத்துட்டானா பரலோகத்துக்கு போய்டுவானா? But if he comes into this church and take baptism, can he go back to heaven? அடுத்த ஸ்நானம் ஒன்னு இருக்கு பிரியமானவர். That is the next immersion. அதுதான் அபிஷேகம். That is anointing. மத்தேயு 3:11 அந்த யோவான் ஸ்நானகன் என்ன சொல்லுகிறான்? And Matthew 3:11, what is this John the Baptist? நான் உங்களுக்கு ஜலத்தினால் ஞானசானம் கொடுத்தேன். I have baptized you with water. யோவான் ஸ்நானம் கொடுத்த ஸ்நானமே சரியில்லைங்கிறது அப்போஸ்தலர் 19 அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. In Acts 19 it is said that the baptism of John the Baptist is not right. அந்த டைமுக்கு கரெக்ட். ஆனா பரிசுத்த ஆவி பெற்ற பின்பு அந்த ஞானசானம் செல்லாத ஒரு ஞானசானமாக மாறிவிட்டது. It was right for that time, but after receiving the Holy Spirit, this baptism was not useless. இயேசுக்கு அவன் ஞானசானம் கொடுத்தது உண்மை. And he baptized Jesus, that's true. ஆனால் அது மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்நானம். But it is the baptism after repentance. இயேசுக்கு பின்பு அந்த காலம் அவர் ஞானஸ்நானம் பெற்று அவருடைய காலங்கள் இல்லாவிட்டால் பரிசுத்தாவி அனுப்பப்பட்ட பின்பு பெறுகிற ஞானஸ்நானம் பாவ மன்னிப்புக்கென்ற, இயேசுவின் மரணத்துக்கு பின்பு எடுக்கிற ஞானஸ்நானம் பாவ மன்னிப்புக்கென்ற ஞானஸ்நானம். And the baptism which was given before Jesus was for repentance, but after that the baptism which was given for forgiveness. யாரும் குழம்பி விட வேண்டாம். None of you be confused. அப்போஸ்தலர் 19 அதிகாரத்திலே Acts chapter 19 நீங்கள் விசுவாசிகள் ஆனபோது இரண்டாம் வசனத்திலே நீங்கள் பரிசுத்தாவியை பெற்றீர்களா என்று ஒரு கேள்வி பவுலால் எழுப்பப்படுகிறார். Saint Paul raises a question, have you received the Holy Ghost since you believed? அவங்களுக்கு அந்த பதிலுக்கு சொல்ல முடியாம இல்லையே பரிசுத்தாவினா என்னன்னே தெரியாதேன்றாங்க.
They could not answer the question, therefore they said, "We did not come under the ghost." நீங்கள் எந்த ஞானசானம் பெற்றீர்கள் என்று கேட்டான். And to what baptism were you baptized? யோவான் கொடுத்த ஸ்நானம் பெற்றோம் என்று சொன்னார். They said unto John's baptism. அது ஏசுவின் மரணத்துக்கு முன்னால் உள்ள ஞானசானம். It was the baptism before the death of Jesus. அது மனந்திரும்பதிலேதான் உண்டுபண்ணுகிறது தவிர பாவ மன்னிப்பை கொடுக்க முடியாது. ஏனென்றால் அப்பொழுது ஏசு மறிக்கவில்லை. That was only for repentance. It cannot give the forgiveness of sins because Jesus did not die there. திரும்ப அவங்களுக்கு ஞானசானம் கொடுத்தா அதுக்கு பிறகு அபிஷேகம் கிடைத்தது. After that he gave them baptism and they received the Holy Ghost. பிரியமானே, ஒன்று சலத்தினால் அந்த ஸ்நானம். Firstly, baptism of water. எனக்கு அந்த மத்தேயு 3:11லே எனக்கு பின்வருகிறவர் பரிசுத்த ஆவியினாலே உங்களுக்கு ஞானசானம் கொடுப்பார். In Matthew 3:11, he says that he who comes after me shall baptize you with fire. அபிஷேகம் பெறுவது கூட ஒரு விதத்தில் ஒரு ஞானசானம். And baptizing, receiving the Holy Ghost is also a baptism. சரியான ஒரு அபிஷேகம் நமக்குள்ள வரணும். A right anointing should come into us. நம்மில் அனேகருக்கு அபிஷேகத்தை ரிஸீவ் பண்ண தெரில. Many of us do not know how to receive this anointing. உங்களை பாத்திரத்தை நீங்கள் பக்குவப்படுத்தி நீங்கள் பெற்றுக்கொண்டே இருக்கணும். You should make ready your vessels and receive it. உனக்குள்ளிருந்து தேவனுடைய சக்தி புறப்படணும். From you the power of God should go out. உன்னை நிரப்பிக்கொள்ள வேண்டும். You should fill yourself. ஏசு தன்னை நிரப்பிக்கொண்டுதான் ஊழியத்துக்கு வந்தார். தன்னிலிருந்து வல்லமை புறப்பட்டதை உணர்ந்தார். இரவிலே போய் மறுபடியும் தன்னுடைய வல்ல தேவனுடைய வல்லமினால் தன்னை நிரப்பிக்கொண்டார். Jesus filling himself came into the ministry and he did a ministry which was filled and he also filled the others by his ministry. பரிசுத்த ஆவியினாலே நீங்க ஞானசானம் பெறணும். அதிலே மூழ்கணும். And you should be receive the baptism of Holy Ghost. ஒரு சில இந்த கையை கழுவிட்டு வருவாங்க. அதே மாதிரி கை மட்டும் அசையும். Some of them just wash their hands and come is just like shaking their hands. ஒரு சில கால் கழுவிட்டு வருவாங்க. Some of them will wash their legs and come. ஒரு சில முகத்தை கழுவிட்டு வருவாங்க. Some of them wash their face and come. இப்படி நீங்க அபிஷேகத்தில் நிரம்பக்கூடாது. மூழ்கணும். You should not fill in the spirit like this but you should be immersed. மத்தேயு 3:11 நல்லா புடிச்சு பாருங்க. பரிசுத்த ஆவியினால் உங்களுக்கு ஞானசானம் கொடுப்பார். Reading Matthew 3:11 you can see that he shall baptize you with the Holy Ghost. அந்த ஞானசானத்தை நீங்க பெற்றுக்கொள்ளணும். That you should receive the baptism. ஆவியிலே மூழ்குதல். You should immerse in the spirit. ஏசு சொன்னார், "நான் பெறும் ஸ்நானத்தை நீங்கள் பெற முடியுமா?" Jesus said, "Can you be baptized with the baptism and baptized with?" ஒன்று சலத்தினால் ஞானசானம் எடுப்பது. That is baptism of water. இரண்டாவது பரிசுத்த ஆவியினால் ஞானசானம் எடுப்பது. Secondly, baptism of the Holy Ghost. மூன்றாவது Thirdly, அக்கினியால் உங்களுக்கு ஞானசானம் கொடுப்பார். Baptism with fire. ஒரு தேவனுடைய பிள்ளை ஒரு லிமிட்க்கு பிறகு அவன் ஒரு பவர்ஃபுல் சக்தியாக மாறியது. A child of God after a certain limit he should become a powerful power. ஒரு அக்கினியாக அவன் மாறிவிட வேண்டும். He should become a fire. அவன் அக்கினி இல்லாம அவனுடைய ஊழியத்தில் எதையுமே செயல்படுத்த முடியாது. And without that fire he cannot operate anything in his ministry. ஒரு இடத்தில் பிசாசை துரத்த முடியாது. ரெண்டு பேர் போனார்கள். In one place two of them went to cast out demons. ஒருவர் உபவாசத்தோடு போனார். ஒருவர் சாதாரண போய் போற வழியிலே உபவாசத்தை உடைத்து விட்டார். One went in fasting but the other broke his fasting in halfway. அங்க எல்லாரும் ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. And all of them were eagerly waiting for them. எப்படியாவது வந்துருவாங்க. அந்த ரெண்டு பேர் வந்தா அந்த பிசாசு ஓடிடும். When two of them will come the Satan will flee. இப்ப ரெண்டு பேரும் போயாச்சு. Now both of them went. ரெண்டு பேரும் போன உடனே When both of them went. அந்த பிசாசு கத்துன்னு பார்த்தா அது சொல்லிச்சு, ஒரு ஆள் ஃபயரா வரான், ஆனா ஒரு ஆள் பச்சை தண்ணியா வரான். Seeing the both of them who came the Satan instead of screaming it said one is coming like in fire and the other is coming like cold water. அது வீட்ல கால் வச்ச உடனே மீட்டர் போட்டு பாத்துச்சு, ஒருத்தன் தண்ணி ஒருத்தன் வந்து ஹீட், நல்ல ஃபயரா வரான். When both of them stepped in the house that made the measure and said one is coming like a fire and the other is like cold water. நம்மள பார்த்த உடனே எப்படி பாக்குது? How will the Satan looks at us? நம்ம பார்த்த உடனே பிசாசு சொல்லிடுவான், அவனுக்கு தெரியும் அவன் ஹிஸ்டரி எப்படி பயோடேட்டா சொல்லுவான். Looking at us the Satan will say I know your history I know your biodata. ஒருவன் ஃபயரா வர்றான், ஒருவன் தண்ணி மாதிரி வர்றான். சரி, இவன் என்னைய துரத்திட்டானா, நான் தண்ணிக்குள்ள பூந்துறேன்னு. One is coming as fire one is coming as water if he should chase me I will enter this water. உடனே அந்த தண்ணியா வந்தால அங்கேயே முழங்கால் போட்டு இயேசுவே வர்ற வழியிலே உபவாசத்தை உடைச்சது பெரிய தவறு ஆண்டவரே அழுதான். Immediately the man who came as water knelt down and knelt there itself and asked God for forgiveness God it's wrong that I break on my fasting. ஒரு அக்கினி அபிஷேகம் இருக்கு. There is an anointing of fire. உனக்கு அந்த அக்னி அபிஷேகம் இருந்தா பிசாசு ஒரு இடத்துல போய் நில்லு, அது உன்னை பார்த்த உடனே எனக்கு எரியுதுன்னு சொல்லும். If you have a fire anointing go stand there where the demon is possessed and it will say it's burning. நீ அங்க போய் நின்னா போதும். And if you stand that's sufficient. பத்து பேர் நின்னு பிசாசு துரத்திட்டு இருக்கோம் ஆடிட்டு இருக்கோம், நீ போய் நில்லு அது சொல்லு எனக்கு எரியுதுன்னு, அப்போ உனக்குள்ள அக்னி இருக்குன்னு அர்த்தம். Let one of them cast demons if you go stand there if there is fire anointing the Satan will say it's burning. உனக்குள்ள இருக்கிற அக்னி அவித்து போடாதே. Do not quench the fire which is in you. பிசாசு அப்படி டான் பண்ணி திரும்பனாலே சொல்லிடுவான், அவன் ஸ்டோரிய சொல்லிடுவான், கண்ணை திறந்து உட்கார்ந்துருங்க. If Satan will turn back and look at you itself will say your story. நான் பெறும் ஸ்நானத்தை பெற முடியுமா? Can you be baptized with the baptism with the baptized with? ஒரு இடத்துல பிசாசு துரத்துனாங்க. When one place they cast to demons நான் அந்த இடத்துல நான் தான் அதை துரத்திட்டு இருந்தேன். When I was there in that place அது ஒரு பயங்கரமான ஒரு ஆவி ஆடிட்டே இருந்துச்சு ஒரு பெண்ணுக்குள்ள இருந்து. That was a terrible spirit just dancing within a woman. நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன் நினைக்கிறேன். I think I would have told of them. அப்போ ஒரு வாலிப ஒரு
நம்முடைய விசுவாசி இன்னொரு சபையிலிருந்து வந்திருந்தா. Then a believer from another church has come there. இந்த சகோதரி பிசாசு பிடிச்ச ஆடுதுன்னே எதேச்சியா வந்தவன் அதை பார்க்க வந்தா. When the sister was caught with this demon and she was dancing there, he came, unfortunately he came and he saw. அந்த சகோதரி அந்த பிசாசு அவளை பிடிச்சு உருட்டி ஒரு சுவரோட திருப்பி வச்சிருந்துச்சு. எசேக்கியா சுவரை பார்த்து திரும்பி இருந்தது போல திருப்பி வச்சிருந்துச்சு. That Satan had put her turned and she was turning towards the wall as Ezekiah. நான் சொன்னேன். I said. இவன் வந்து நின்னான். He came and stood. நான் சொல்லி சொன்னது சரியா தெரியா? நான் சொன்னேன், இந்த பாரு உன்னைய கும்பிடுற ஒரு பக்தன் வந்திருக்கான், இப்படி தலகுப்புற கிடந்தா என்ன நினைப்பான் அப்படின்னு சொன்னேன். I said that is a devout person who has come worshiping to worship you. If you are just head for long this was you. உலகத்திலே பெரிய பவர் கோடிக்கணக்கான பக்தர்கள் இருக்கான்னு சொல்ற, இங்க தலகுப்புற கிடக்குற உன் பக்தன் ஒருத்த வந்திருக்கானேன்னு சொன்னேன். I said you said that there are many thousands of devout people are behind me and your devout person has come, you look at him. Turning back immediately, he just sat. தாம் பக்தன் வந்துட்டான உடனே தனக்கு அசிங்கமாயிருச்சுன்ன உடனே வேகமா அந்த சகோதரி அந்த ஆவி அந்த சகோதரி எழுப்பி உட்கார வச்சிருச்சு. When that spirit knew that the devout person has come, that spirit rose up the sister and she turned back and sat. ஒரே செகண்ட் தான் அப்படி ஏற இறங்க அவனை அப்படி பார்த்துச்சு. One second she saw top to bottom. இவன் பின்மாறி போன விசுவாசி இவனை போய் ஏன் பக்தன் சொல்லிட்டான். He was ஒரே செகண்ட் தான் அடுத்த செகண்ட் சொல்லிச்சு, இவன் கல்யாணத்துக்காக வேற சபைக்கு போய் வேற ஐக்கியத்துல கல்யாணம் கட்டிட்டு வந்திருக்கான், இவனை போய் ஏன் பக்தன் சொல்லிட்டு படுத்துக்கிச்சு திருப்பி. In that one second that spirit said he is a backslidden believer who went for another church from which marriage and you say that he is my devout person. நான் அந்த சபையில மொத்தமே 3 மாசம் தான் இருந்தேன். I was totally there for 3.5 months in the church. இதுல ஒரு மாசத்துல நடக்கிற கதை இது. And in one month this thing happened. எனக்கு இவனை யாருன்னே தெரியாது. I didn't know who this. ஏதோ விசுவாசி பையன் தெரியும். I only knew that he was the son of a believer. கல்யாணத்துக்காக வெளிய போய் இன்னொரு சபையில கல்யாணம் கட்டி இவன் செட்டில் ஆயிருக்காங்கிறது இது சொல்ல போறதா எனக்கு தெரியும். இவனுக்கு வேர்த்திருச்சு அப்படியே. And only when this spirit was saying that he was gone to another church to marriage and he was sweating when the spirit said. அப்பதான் யோசிச்சேன், ஒரு செகண்ட்ல குறி சொல்லுதுன்னு சொல்றாங்களே, உன் ஸ்டோரியவே அப்படி சொல்லு, நீ பச்சை தண்ணியா ஹீட்டா ஃபயரா என்னங்கறத சொல்லிவிடும். Only then I understood that the spirit is soothsaying in a second and it will tell your story as to whether you are hot or cold. சொல்றான், நீ சும்மா வேற அந்நிய பாஷை மட்டும் பேசாத, அக்னியா மாறுன்னு சொல்லி தரான். That is why we say you not only to speak just in tongues, you become fire. பிசாசு உன்கிட்ட நெருங்காது, பாவம் உன்கிட்ட நெருங்காது, அப்படி நெருங்கினால் அது பஸ்பமாய் மாறும். Satan or sin will not come nigh to you. If it should come nigh to you, it will become into ashes. லூக்கா 12 அதிகாரம் 50 வசனத்திலே, Luke chapter 12 verse 50, இயேசு தன்னுடைய கடைசி காலத்தை குறித்து சொல்லும் பொழுது, நான் முழுக வேண்டிய ஒரு ஸ்நானம் உண்டு, அது நான் முழியும் அளவும் நான் மிகவும் நெருக்கப்படுகிறேன் சொன்னார். When Jesus is telling about his last times, he's saying I have baptism wherewith I should be baptized and until then I'm straight until it's accomplished. இது இயேசு பெறக்கூடிய நெருக்கமான போகக்கூடிய ஒரு நெருக்கமான பாதையை, சிலுவை பாதையை காண்பிக்கிறது. This shows the path of distress where Jesus has to go in the path of the cross. இயேசு ஞானஸ்நானம் எடுத்தவர். Jesus is a baptized person. அபிஷேகத்தினால் நிரப்பப்பட்டவர். He is an anointed person. அக்னியாய் மாற்றப்பட்டவர். He has become a fire. ஆனா அவர் சொல்றாரு, இன்னும் நான் முழுக வேண்டிய இன்னொரு ஸ்நானம் இருக்கு. But he still says that there's another baptism he should be baptized with. அதுதான் பாடுகளின் வாழ்க்கை. That is a life of suffering. அந்த பட்ட பாடுகளினாலே நான் கீழ்ப்படுதலை கற்றுக்கொள்ள வேண்டும், நான் பூரணனாய் மாற வேண்டும். By the sufferings which he suffered, he should learn obedience and become perfect. பிரியமானவர்களே, இந்த பாதை ஒரு சிலுவை பாதை. Dear beloved, this is the path of cross. இதில பாடுகள் வேதனைகள் உண்டு, அந்த ஞானஸ்தானத்துக்குள்ளும் நீ போக வேண்டியது அவசியம். In this there are many sufferings and pains and you have to go through the baptism too. நீ பொன்னானால் நீ உருவாக்கப்பட அக்னி கூடாக போக வேண்டும். If you should be a gold, in order to be tried you should go through fire. நீ யோசேப்பானால் சிங்காசனத்துக்கு போகிறதுக்கு முன்பாக வசனம் உன்னை புடமிட வேண்டும். If you are Joseph, before going to the throne the word of God should try you. நீ பாடுகள் இல்லாமல் பரலோகத்திலே மகிமையிலே ஆளுகை செய்ய முடியாது. Without sufferings in heaven you cannot reign in glory. இயேசு கேட்டார், நான் பெறும் ஸ்நானத்தை நீ பெற முடியுமா? Jesus asked if I should receive the baptism which I am baptized with. போய் ஒரு மனிதன் கையில ஞானஸ்நானம் எடுப்பியா, அப்போஸ்தலன் கையில ஞானஸ்நானம் எடுப்பியா? Have you gone and taken baptism in the hands of a man of apostle? ஞானஸ்நானம் எடுக்கிறதுக்கு முன்னால 72 கேள்வி, அந்த வசனம் இப்படி இருக்கிறதே, இந்த வசனம் இவர்கள் அப்படி இருக்கிறார், இப்படி தான் கேட்டுக்கிட்டே டைம் போய்கிட்டே இருக்கு. ஞானமானுடைய குஷ்டரோகம் வெயிட்டிங்லயே இருக்கு, தீரவே மாட்டேங்குது. Before taking baptism you were asking many questions as to this book doctrine is like this and that, but the leprosy of Naaman is just like that, not clear. ஒரு ஏஜி சர்ச் பையனை பார்த்தேன். I saw a boy of AG church. நம்ம ஞானஸ்நானம் எடுத்துட்டியா கேட்டேன். I asked him if he's baptized. நான் எடுக்கல பாஸ்டர்னா. I didn't take, he said. ஏன் கேட்டேன். I asked why. நான் ஒரு 10 சபையில பார்த்தேன், ஒரு பாஸ்டரும் சரியில்லைன்றான். I saw in 10 churches no pastor is right, he said.
ஏஜிலியும் நல்லாலையான் கேட்டேன். Even in age, are they not right? எங்கேயுமே நானும் எல்லா இடத்துக்கும் போய் பாக்குறேன். ஒவ்வொருத்தரப்பத்தி ஒவ்வொரு ஹிஸ்டிரிதான் சொல்றாங்க. தவறு ஒருத்தனாவது உருப்படின் சொல்லல. அதனால யானசானா யார் கையில எடுக்கறதுங்கள கொஸ்டின்ல உக்காந்துருக்கேன். I too went in all the places and saw around 10 churches. I did not find anyone right and they only said of their history. So they find seated as to whom to get baptized with. நான் சொன்னேன். I said. முதலாவது இந்த லிஸ்ட் போடுறது ஹிஸ்டரி கேக்குறது பைரோட்ட கேக்குறதுல விட்டு. Firstly, leave with taking the list and taking the bio-data of all. Yes, Yohan Sananude kaiyila gyanasana irukkumbodhu endha bio-data-um kekkala pesama poi keel padindhu neediye neravettittu vandhar adhe mari nee neravettidu. When Jesus took the baptism in the hands of John the Baptist, he did not take any bio-data, but he went and took baptism that the righteousness might be fulfilled. Ana onne. But one thing. Neeye ipo ivlo advance-a irukka, unakku pinnala varravan inna romba advance-a varuvaan. Because you are in so much in advance, one is coming after you will be much in advance. Nee 10 vera dhaan paathirukkira, avan bhoomi mulusum chuttittu oruthunume sariyilla nu solluvaan. Appadi oruthan oru kelvi kekkumbodhu, evanda pastorume sariyilla nu solluvaan pathiya, appadi solla mudiyadavadi nee oru nalla pastor-a maarunchu. If you said that 10 of them was not right, then one is coming after you will say 100 all the people in the world are not right, therefore you become a right pastor that he might prove you right. Nee ipome indha question ketta, inna advance-a culture varumbodhu adhula varra viswasi kekpaan, yaaravadhu urupidiya irukana? நீ ஒருத்தனாவது உருப்படியா நில்லு, உன் கையில அவன் வந்து ஞானசான இருக்கட்டும். You have asked such a question now itself. When things are going in advance, they will come and ask you a question as to is anyone right? You be a right person and people will baptize with you. இது நான் தருமபுரியில இருக்கும்போது பாலக்கோட்ல சுகர்மில்ல நடந்த சம்பவம். அவன் ஞானசான எடுத்துட்டானா என்ன ஆனான்னு தெரியல. This was what happened when I was in Dharmapuri and I do not know if he is baptized or not. பிரியமானவர்களே, இப்படி தான் ஞானசான எடுக்கிறதுக்கே ஒரு 150 கேள்வி கேட்டு இனிமே நீங்க இயேசு பெற்ற ஞானசான எல்லாம் பெற்று நீ கரையறதுக்குள்ள ஓட்ட முடிஞ்சு போறோம். சிங்காசனம் மிஸ் ஆயிடும். Like this you ask 100 questions before you take baptism and before you take the baptism which Jesus took and if you cross before you cross all this then you will miss the throne. உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் உன்னுடைய சிங்காசனத்துக்குரியவைகளை நீ சிந்தித்துப் பார்த்தால் நலமாய் இருக்கும். At least in the day that you have got if you think of the things that begets me that is belonging to the throne it will be good for you. கிறிஸ்தவ பாதை அது ஒரு மெத்தையான பாதை அல்ல அது முள்ளால் நிறைந்த பாதைகள் ஆனால் முடிவு சிங்காசனம். The Christian path is not a bed but it's full of thorns and but the end of it is strong. இந்த ஞானசானத்தை பெற முடியுமான்னு கேட்டவனே அவர்கள் எல்லாரும் மூணு பேரும் சேர்ந்து ஆமாண்டவரேன்னு சொன்னாங்க. கூடும். When Jesus asked if he could take this baptism they all said we are able. நான் குடிக்கும் பாத்திரத்திலே நீங்கள் பானம் பண்ணுவீர்களா? Can you drink of the cup which I am drinking with? இது எதை காண்பிக்கிறது? What does the show? யோவான் 19:29ல பார்க்கும் பொழுது இயேசு சிலுவையிலே தொங்கும் பொழுது அங்கே ஒரு பானம் அவருக்கு கொடுக்கப்பட்டது. கசப்பு கலந்த காடி. John 19:29 when Jesus was hanging on the cross there was a drink which was given to him that was a vinegar which is filled with இந்த விசுவாச பாதை என்பது கசப்பு நிறைந்த ஒரு பகுதி. This life of faith is full of bitterness. இந்த வனாந்தர பாதையிலே மாரா அதிகமாக நிறைந்த ஒரு பகுதி. In this life of wilderness mara is full. இன்றைக்கு கசப்பு என்பது மிகவும் கஷ்டமாக இருக்கிறது. Today bitterness is finding hard. நகோமி சொல்கிறார் என்னுடைய வாழ்வை கர்த்தர் கசப்பாய் மாற்றி விட்டு விட்டார். Naomi says that my life the Lord has turned to bitterness. இந்த பாதையில வரும்போது இந்த கசப்பை நீ ருசி பார்க்க வேண்டியது அந்த பாத்திரத்தில் நீ பானம் பண்ண வேண்டியது அவசியம். When you come to this path you have to taste the bitterness and drink of that cup. ஒரு சிலருக்கு வாழ்க்கை கசந்து போய் விடுகிறது. Some of their life becomes bitter. திருமண வாழ்க்கை கசந்து போய் விடுகிறது. Some married life is bitter. பிள்ளைகளோடு எழுந்து வாழ்கிறது கசந்து போய் விடுகிறது. Some life with children are bitter. ஒரு சிலருக்கு இந்த ஊழியமே கசப்பாய் இருக்கிறது. Some of them this ministry itself is a bitterness. ஆனா நீங்க எல்லாம் மருந்து சாப்பிட்டவங்க தான். கசப்பான மருந்து தான் உடனே சுகமாக்குறதுன்னு உங்களுக்கு தெரியும். But you have all taken medicine and you all know that the bitter medicine will kill you quickly. கசப்பு என்பது இந்த வாழ்க்கையிலே ஒரு பகுதி. Bitterness is a part of this life. இந்த கசப்பை நீங்கள் மதுரமாய் மாற்ற வேண்டியது அவசியம். You have to change this bitterness to sweet. அந்த மாராவை மதுரமாக்க ஒரு மரத்தினுடைய கிளையை வெட்டி போட்ட பொழுது உண்டானது போல சிலுவையை நீ உள்ளே கொண்டு வந்து சிலுவையின் தியானத்தை கொண்டு வரும் பொழுது இந்த கசப்பு உனக்கு மதுரமாய் மாறும். For the bitterness of Mara to be turned, they cut a branch and cast into it and the waters turn sweet. Even so when you meditate on the cross will turn your bitterness sweet. நான்கு விதமான ஸ்நானம் சொன்னேன். இரண்டு விதமான பானம் சொல்கிறேன். I told you of four kinds of baptism. I tell you of two kinds of drink. ஒன்று கசப்பு கலந்த காடியை நீ ருசிக்க வேண்டும். One is the vinegar which is filled of bitterness you should taste. ஏற்கனவே தொங்குறது சிலுவையில இதுல வேற கசப்பு கொடுத்தா எப்படி இருக்கும்? Already he is hanging on the cross and more if you should give bitterness how it will be. இது பாடுகளின் பூர்ணத்தை காண்பிக்கிறது. This shows the perfection of suffering. ஒரு தேவனுடைய பிள்ளை பூர்ணத்தை நோக்கி பயணப்பட வேண்டும். A child of God should go travel towards perfection. லூக்கா 22:17-20 பார்க்கும் பொழுது Luke 27 verses 12
22:17-20 Look 22:17-20 அங்கு கத்தருடைய பந்தியிலே அந்த திராட்சரசத்தை பானமண்ணுவதை காண்பிக்கிறது. There you can see them partaking in the table of the Lord and taking wine. சிங்காசனத்துக்கு போனும்னா முதலாவது நீ ராபோஜனை எடுக்கணும். If you should go to the throne, firstly you should partake in the table. கத்தருடைய பந்தியிலே பங்கெடுக்காத ஒரு மனிதன் நித்திஜீவனை பெற்றுக்கொள்வது கிடையாது. One who is not partaking in the table of the Lord has not been partaking in eternal life. இதைக் குறித்து யோவானிலிருந்து சுவிசேஷம் 6 அதிகாரத்திலே நாம் பார்க்கும்பொழுது. About this, when we read in John's Gospel chapter 6. 53 என்ன சொல்லுகிறது? Verse 53. என்னுடைய மாம்சத்தைப் புசியாமலும், என்னுடைய ரத்தத்தைப் பானமண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள் ஜீவன் இல்லை. If you do not drink of my cup and taste of my bread, you have no eternal life. 54 என்ன சொல்லுகிறது? What does verse 54 say? என் மாம்சத்தைப் புசித்து என் ரத்தத்தைப் பானமண்ணுகிறவனுக்கு நித்திஜீவன் உண்டு, நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். Whoso eateth my flesh and drinketh my blood hath eternal life and I will raise him up at the last day. கத்தருடைய பந்தியிலே அனி பானமண்ண முடியுமா? And can you drink in the table of the Lord? இன்னைக்கு பலரும் பல இடங்களை ராபோஜன் எடுக்காங்க. Today many of them are taking the table in many places. கத்தருடைய பாத்திரத்திலா நீ பங்கெடுக்கணுமே தவிர பேய்களின் பாத்திரத்தில பங்கெடுக்கக்கூடாதுனு கொரிந்தியருக்கு பவுல் பேசுகிறார். And unto Corinthians and Paul says that you have to partake in the vessel of the Lord and not in the vessel of devils. அதனால்தான் மற்ற இடங்களிலிருந்து வர்றவங்கட்டு நம்ம சொல்றோம், ஒரே இடத்தில ராபோஜன் எடுப்பீங்களா? That is why we ask the people who are coming from other places, if are you partaking in one place itself? இல்ல, நான் அங்க போனா எடுப்பேன். No, I went to that place and took it. அப்படியானால் நாங்க இங்க தரமாட்டோம். If so, we will not give you here. ஒரே பந்தியிலே நீ பங்கெடுக்க வேண்டும். You should partake in one table. இஷ்டமான இடங்களிலே நீங்கள் சுத்தித் திரியக்கூடாது. You should not roam about the places you like. ஒரே பாத்திரத்தில் நீ பானமண்ணும்படியாக அளைக்கப்பட்டாய். You are called to partake in one vessel. அது கிருஷ்ணுடைய புதிய உடன்படிக்கின் ரத்தமாய் இருக்கிறது. That is the blood of the new covenant of Christ. கத்தருடைய பந்தியில் நீ பங்கெடுப்பது என்பது உன்னை நித்திஜீவனுக்கு பங்காளியாய் மாற்றுவது, இல்லாவற்றால் சிங்காசனத்திலே வலது பக்கமோ இடது பக்கமோ இருக்கும்படியாக அருள் செய்யக்கூடிய சக்தி. You partaking in the table of the Lord is taking part in eternal life and making you an inheritor of the right and left side of the throne of God. நீங்கள் இதை சரியான விதத்திலே கருத்தில் கொள்ளவேண்டியது அவசியம். You should take this in your mind rightly. இன்னைக்கு கத்தருடைய பந்தியிலே அனேகர் பங்கெடுக்காமே எந்திச்சு போயிருங்க. Today many of you do not partake in the table of the Lord but go away. நீ மனப்பூர்வமாய் கத்தருடைய பந்திய விட்டு வெளியே போகும்பொழுது நித்திஜீவனை மனப்பூர்வமாய் வேண்டாமென்று நீ சொல்லுகிறாய். If you wholeheartedly leave the table of the Lord and go wholeheartedly, you say you do not want eternal life. அந்த ஆள் சரியில்ல. He is not right. குடுக்கறாள் சரியில்ல. One who is giving is not right. யான் கூட உக்காந்து எடுக்கறவன் சரியில்ல. One who is partaking with me is not right. இப்படிலாம் பேசுறதுக்கு உனக்கு யோக்கியதே கிடையாது. You have no worthiness to speak like this. உன்னை குறித்து கத்தர் வெளிப்படுத்தினால் எவ்வளவு நிர்ப்பந்தமாய் இருக்கும்னு யோசித்துப்பார். If the Lord should reveal about you, what desperate situation it might be. காட்டிக் குடுக்கறவனுக்கும் ஏசு ராபோஜனம் கொடுத்தார். அந்த காட்டிக் குடுக்கறவனோடு சேர்ந்து எல்லாரும் ராபோஜனம் எடுத்தார்கள். And to the one who showed himself also, the Lord gave the table of the Lord and along with him others also partook. கத்தருடைய பந்தியே அந்த தரிசனத்தோடு நீ பங்கெடுக்கணும். With that vision of the table of the Lord, you take part. அதுக்கு நான் அந்த ஸ்நானம் பெற்றாதான் கொடுப்போம். For that only if you are baptized with, we will give. இந்த வார்த்தைகளைச் சொன்ன உடனே அவங்க கொஞ்சம் கூட யோசிக்காமே, ஆமாண்டவரே, எங்களால் கூடும். When they uttered these words, they without thinking, they said, we are able. அவங்க லட்சியம் முழுவதும் சிங்காசனம். Their whole mind was the throne. அந்த சிங்காசனத்துக்காக எதையும் செய்ய ஆயத்தம். For the throne, they were able to do anything. பரலோகத்துக்கு போனும் நீ இந்த பாரம் இந்த மார்க்கத்தில் பைபிலை தூக்குன பிறகு இந்த உலகத்தை விடணும்னா விடணும். After taking the word of God to go to heaven, to leave the world, you should leave. அவமானத்தை சகிக்கணும்னா சகிக்கணும். And if you have to endure shame, you have to endure. இப்ப மிலிட்டரியில நீங்க போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. If you go to the military. யுத்தம் நடக்குது. There is war. இப்ப பிளைட்லாம் வருசியா நிக்கும். And the flights are in order. அவன் ஏர்போர்ஸ் கமாண்டர் கமாண்ட் கொடுப்பான், இந்த நம்பர் கிளம்புன்னு சொல்லி. எங்க வீட்ல யோசிப்பாங்க அப்படின்னு நின்னு அங்கே உன்னை சுட்டு கொன்றுவோம். And the Air Force commander, when he gives the command, if you say my wife will think of me, then he will kill you there itself. அங்க வந்த பிறகு வீடு, மனைவி, பிள்ளை, இந்த தாட்டே கிடையாது. நாடு ஜெயிக்கணும், அதான் உன் தாட்டு. After coming there, you have no mind about your wife or children and so on, that the country must overcome. அது போல பைபிலை தூக்கின பிறகு நீ கிருஷ்ணுடைய போர் சேவகன். After taking the word of God, you are a warrior of Christ. நீ மனத்தெளிவுள்ளவனாயிரு. You should be clear in mind. தீங்கை அனுபவி. You should end your hardness. இதற்காகவே நீ அளைக்கப்பட்டாய். It is for this purpose you are called. இந்த தாட்டு இல்லாம நீ பைபிலை தூக்கிட்டு சிங்காசனம் கிடைக்கும்னு சொன்னா அது வந்து பகல் கனவு. Without this thought, if you should take the Bible and say you should get the throne, that is only a dream. இந்த அம்மாவும் பிள்ளைகளும் ஒரே மைண்ட்ல இருந்தாங்க. பையனை பார்த்து, என்னப்பா இப்படி சொல்றாரு, உன்னால முடியுமாடா அப்படின்னு கேக்கல. காலேஜில கொண்டு போய் விடுவாங்க, அங்க சிவில் இருக்குமா, நீ படிப்பியா, வேண்டவே வேண்டாம்.
The mother and children were all with one mind like this, like the children, and they take him to the college. When you ask them to see, study civil, he will say he do not want. Computer engineering, vanda, enak yaravay yaradu. Computer engineer will never get into my mind. Pure science, ayuyo, naadali, yarkanave markukparayve. Pure science, I have already got less marks. Ippidi choli, kadaisila history la vandhu. Saying so, he will come to history. Na yarayin kvarasolala. I am not accusing anyone. Naan history tham padichan, payipadayenge. I do study history. Na edukidu cholrana. Why I say this is? Indha pillai, indha thai vandhu thaambillai paake, anna vandhu thambiya paake, thambi annana paake, apidila yosi, illada, vandhan soliru, vittru, ippidila solala. Moonu vera adutha varthe, odane, ungalal kooduma, aamandavare, engalal koodum. The mother did not look at her children, neither the elder brother to the younger one, like this. When the Lord asked, he said, they said, we are able. Yanasam edupiya? Can you take baptism? Edukkaran. I will take. Abishayakam peruviya? Will you be baptized? Pettukulven. I will baptize. Akkini abishayakam peruviya? Okay, will you receive fire and not take? I will receive. Indha markam nerukkamarkum, paravaillaya? This religion will be distressed, will you, is it all right? Paravaillaya. It's all right. Valkayillam kasapparukum. The life will be full of bitterness. Avanjona, nithiyam enak inipayirukum. And he will say eternity will be sweet. Jabojan edupiya? Will you take partake? Devanade vaartheke naan apriya kildpadivay. I will obey the word of the Lord. Indha pillagaludaya, indha parentsudaya, andha thought, eppidi alaga vichirukkaanun paare. See how the thought of the mother, our parents and the children are. Ippidi Yesu adutha avangalitta pesuradu. Now nextly Jesus speaks to them. Ivalavun solidanga. This was said, all this. Yesuke, enna, ivanga vidramari illayen. Jesus also thought that they are not able to leave them. Namalara saachira solavum, naangunum, andha purusha rachikappattukamata, pillai rachikappattukamata, naanum, en kudumbathaarum, arugaila kaanapannu, nalla oru aasa, oru vaathila solittu peruran. Ana ivanga vidama follow pannikittai irukkaanga. The husband and the children will not be saved, but in testimony they will say that I and my family should be meet the Lord Jesus Christ, but the mother is following them after that also. Ippa ivanga, avadane Yesu chonnara. Immediately Jesus said. Matthew 20:23. Matthew 20:23. En paathrathil ningal kudipirgal. You will drink of my cup. Naan peru snanathin ningal peruvirgal. And you will take the baptism which I baptize with. Adu kuda ningal vandruvinga, okay, naan soliyara. With that you will come, it's all that I'll say. Ana indha valadu parisathila, edadu parisathila ukkaradu, en pidavinal yaarukka arul seyyappadukkaro, avangalukku than kadaikundar. But to sit on my right hand, on my left is not mine to give, but to them that father is giving. Indha badil avlo sariyilla pola namakku thiriyiradu. This seems to be a wrong answer to us. Ivlo eagera, aasayodu vandhu, en yanasan edukkar ready, paadupadara ready, paanam paathara paanathila paanamanna ready, ellathukku ready nu vandhitu peragu, ippa solraru, en singhasanathila valadu pakkam இடது பக்கமோ அது அருள்வது என்னுடைய சித்தம் அல்ல, அது என் பிதாவினால் யாருக்கு அருளப்படுகிறதோ அவங்களுக்கு தான் கிடைக்கும். When they came with a determination that they will drink of the cup and take the baptism which is baptized with, and finally he is saying it is not to, on my part to give the right hand on the left hand of my throne, but it is to my father. அப்ப ரெண்டு பேருக்கும் கிடையாதா? So is it not for both of them? அப்ப அந்த லாஸ்ட் மினிட்ல சிபாரிசு கிடங்க கொடுத்துறாரா? Therefore in the last moment is he giving room for any encouragements? இல்லட்ட ரெக்கமெண்டேஷன் கிடங்க கொடுக்கறாரா? Is he giving room for any recommendations? எங்களுக்காக வேண்டிக்கொள்ளுங்கள் யாராவது வேண்டிக்கொண்டா கொடுத்துருவாரா? If anybody is going and pleading for you, will he give it? அது என்ன பார்சியாலிட்டியா, பட்சபாதமா, என்ன அங்க என்ன விதத்தில இந்த வார்த்தை அவர் உபயோகிக்கிறார்? How is he uttering this word? Is it in partiality? இவ்வளவு கஷ்டப்பட்டு வந்துட்டு கடைசியில் சொல்றாரு, என் பிதாவினால் யாருக்கு செய்யப்பட்டிருக்கோ அதான் கொடுப்பேன், அதை அருள்வது மற்றவர்களுக்கு கொடுப்பது என்னுடைய சித்தமல்லன்னு சொல்லி ஒதுங்கிட்டாரே, அப்ப யாருக்கு இது கிடைக்கும்? When he is saying it is not on my part to give, when they came to drink of the cup and take the baptism, it is only given by the father, then who shall receive it? எல்லா ஞானசானம் எடுத்தாச்சு. They have taken all the baptism. எல்லா பானமும் குடிச்சாச்சு. They have drunk all the cup. இப்ப ரீச் பண்ணி க்ளோஸா வரும்போது உனக்கு கிடையாதுன்னு சொன்னா எப்படி? Now after coming to this point, if he is saying that you cannot be given, அப்ப இது யாருக்கு அருளப்படுகிறது? Then unto whom it is given? அந்த சிங்காசனத்துல வலது பக்கத்துல இடது பக்கத்துல நீங்களும் உங்களுடைய பிள்ளைகளும் போணும்னா அதுக்கு உள்ளதான இன்னொரு குவாலிஃபிகேஷன் என்ன? If you and your children should go to the right and left hand of the throne, what is the next qualification you and your children have? ஞானசானமும் அது ஒரு குவாலிஃபிகேஷன். Four baptism are a qualification. அந்த ரெண்டு பானம் பண்ணதுல ஒரு இன்னொரு மேஜர் சப்ஜெக்ட் அது. And the two cups where you drink is another subject. எல்லாமே எடுத்தாச்சு, இதுக்கு பிறகும் என்ன இருக்கு? Partaking in everything after this, what is there? அவங்க ரெண்டு பேரும் அந்த தாயும் மூணு பேரும் ரெடியா இருக்கறாங்க. இப்போ அவர் சொல்றாரு, அது பிதாவின் சித்தம், அவர்தான் கொடுக்க முடியும்னு சொல்றாரு. The mother and the sons when they were waiting, he said it's the will of the father and he alone can give. பிரியமானவர்களே, இதுனுடைய ஆழமான சத்தியம் என்ன? What is the depth of this truth? அப்ப பிதா ஒருத்தனுக்கு யார்க்கோ ஒருத்தனுக்கு செலக்ட் பண்ணி ஏற்கனவே வச்சிட்டு இருப்பாரு.
Then the father has already preordained for somebody. அவங்களுக்கு மட்டும் குடுத்துருவாரா? Only unto them will he give. அவங்களுக்கு மெரிட் இல்ல. Where they have no merit. ஒரு குறிக்கப்பட்ட ஜாதிகாரன் குடுத்துருவாரா? He will give them to the particular caste. குறிக்கப்பட்ட விசுவாசி பிள்ளைகளுக்கு குடுத்துருவாரா? Or to a particular believer's children. இல்ல பட்டிக்குள்ள பாஸ்டருக்கு குடுத்துருவாரா? Or will he give to a particular pastor? அப்படி அல்ல. It's not so. வேதம் தெளிவாக சொல்லுகிறது. The word of God clearly says. இதுடைய பதில் எங்க இருக்கிறது? Where is the answer for this? வெளிப்படுத்தல் மூன்றாம் மதிகாரம் 21 வசனத்தை வாசிக்கலாம். Revelation chapter 3, verse 21. வெளிப்படுத்தல் 3:21. "நான் ஜெயங்குண்டு என் பிதாவுனுடைய சிங்காசனத்திலே அவரோடு கூட உட்கார்ந்தது போல ஜெயங்கொள்கிறவனெவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோடு கூட உட்காரும்படி காரில் செய்வேன்." இங்க அருள் செய்யணும், அருள் செய்யணும் தான் கேக்குறாங்க. இந்த அருள் எப்படி கிடைக்கும்? They said that to grant them, how will they get receive this grant? இதுக்கு பதில் அப்பொழுது அவர் ஷார்ட்டா முடிச்சாரு. யார் பிதாவுக்கு கொடுக்கறாரோ அவங்களுக்கு தான் சொல்லிட்டாரு. ஆனா உண்மையான ரகசியம் ஜெயஜீவியம் செஞ்சவனுக்கு தான் சிங்காசனத்திலே இடம் கிடைக்கும். He told in short as to whom the father will give and he finished this conclusion. But the real reality is unto him that overcometh will he grant. "நான் ஜெயங்குண்டு என் பிதாவின் சிங்காசனத்திலே நான் உட்கார்ந்தது போல ஜெயங்கொள்கிறவன் எவனோ அவனுக்கு என்னோடு கூட என்னுடைய சிங்காசனத்தில் உட்காரும்படி அருள் செய்யப்படும்." As I overcame and am set down with the father on my throne, to him that overcometh will I grant to sit with me on my throne. பிரியமானவர்களே, சத்தியத்தை சரியானவற்றில் நீங்கள் கவனிக்கணும், நிதானிக்கணும். Dear beloved, hearken to the truth and meditate properly. இந்த மார்க்கத்தில் போய் நீ கடைசில ஏமாந்தரக்கூடாது. You should not go into this religion and be cheated at last. கரெக்ட்டா நீங்க இதை ஃபாலோ பண்ண வேண்டியது அவசியம். You should follow this rightly. ஞானசானம், பரிசுத்தாவி, அக்கினி, பாடுகள், வேதனை, கசப்பு, கர்த்தருடைய பந்தி, இதெல்லாம் ஒரு பகுதி. இதுக்கு அடுத்த ஸ்டெப், ஒரு தனிமனித வாழ்வில் ஜெயத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். Baptism, Holy Spirit, fire and sufferings and taking part in the table of the Lord and bitterness and so on. But apart from this, the Lord expects an overcoming life. ஒரு போட்டியில கலந்துகொள்ள அவனுக்கு சில தகுதிகள் இருக்கிறது. There are certain worthiness to in order to partake in a competition. வயது வரம்பு இருக்கிறது. And there are age limits for it. சில சரீரத்தில பெலன் தேவைப்படுகிறது. And you need the strength in your body. அந்த விளையாட்டு குறித்து ஒரு அறிவு தேவைப்படுகிறது. You need knowledge about that game. அதனுடைய சட்டதிட்டங்கள் தெரிந்திருக்க வேண்டும். And you need to know the laws and rules for it. யா, இதெல்லாம் கரெக்ட். It's all right. அவன் அதுக்கு பயிற்சி எடுக்கிறான். He is practicing for it. முயற்சி எடுக்கிறான். And he is all sticking efforts. இதுக்காக பிரைஸ் கொடுத்துட முடியாது. For that you cannot give him praise. இதெல்லாம் செஞ்சாலும் கடைசில ஜெயித்தாதான் என்ன கிடைக்கும்? பரிசு கிடைக்கும். Even after doing all this, if he should overcome, only then he will be given the prize. அதுபோல ஞானசானம், பரிசுத்தாவி, பாடுகளின் ஜீவியம், இந்த உலகத்தில் நீ கர்த்தருக்காக கஷ்டப்படுறது எல்லாம் கரெக்ட். இதுக்குள்ள இன்னொரு சத்தியம் மறைஞ்சிருக்கு. ஜெயஜீவியம்னு ஒரு சத்தியம் இருக்கு. Like this baptism and Holy Spirit and suffering for the Lord and everything is there. But in midst of this, there is a truth hidden, the overcoming life. அதனாலதான் ஏசு சொன்னார், "நான் பரிசுத்தானத்தை நீங்க பெற்றுடுவீங்க." Therefore Jesus said, "Are you the baptism which I am taking, you partake?" "நான் குடிக்கும் ஸ்நானத்தை நீங்கள் குடித்துவிடுவீர்கள்." You will drink of the cup which I drink. அடுத்து ஒரு ஸ்டெப் இருக்கு. இந்த உலகத்து வாழ்க்கையில நீ ஜெயங்கொள்ளுகிறவனாய் மாறவே. But there is a next step. You should become an overcomer in this worldly life. வெளிப்படுத்தல் 2:3 அதிகாரங்களிலே 7 சபைகளுக்கு தூது சொல்லப்படுகிறது. Revelation 2:3 we can see that which is given for the told for the all the churches. எல்லா சர்ச்சுக்கும் ஜெயத்தை அந்த கடைசில ஒரு தூது கொடுக்கப்படுகிறது. There is a message given for all the churches at the end. அந்த சபையை பாராட்டுகிறார். And he is praising the church. He is praising those churches. அந்த சர்ச்சை குற்றம் சாட்டுகிறார். He is accusing those churches. அந்த சர்ச்சை சரிப்படுத்தும் முடியாக ஆலோசனை கொடுக்கிறார். And he is giving counsel that they might rectify. அந்த சபை சரியில்லாவிட்டால் நியாய தீர்ப்பு என்று சொல்லுகிறார். If they are not right, then he is judging them. எல்லாம் சொல்லி முடிச்சிட்டு கடைசில சொல்லுவாரு, "ஜெயம் கொண்டால் உனக்கு இதெல்லாம் கிடைக்கும்." Saying all this, finally he says, if you should overcome, you will get all these. உன்னை பாராட்டலாம். They may praise you. உன்னை கண்டிக்கலாம். They might condemn you. உன்னை சீர்படுத்தலாம். You might be corrected. உன்னை உருவாக்கலாம். You might be formed. ஆனா இதெல்லாம் உனக்கு ஒரு காரியம் அல்ல. இதற்கு அப்பால் நீ ஜெயித்தால் தான் அந்த ஜெயங்கொள்ளுறவனுக்கு கிடைக்கக்கூடிய சகல நன்மையும் அந்த சிங்காசனமும் உனக்கும் எனக்கும் கிடைக்கும். This is all not a matter. You should overcome only then you and I will get the partaker of the throne which is the overcomer's throne. எதை ஜெயிப்பது? What should we overcome? தூக்கத்தை ஜெயித்து விட்டாயா? Have you overcome sleep? சுகபோகத்தை ஜெயித்து விட்டாயா? Have you overcome luxurious life? பணத்தை ஜெயித்து விட்டாயா? Have you overcome money? புகழை ஜெயித்து விட்டாயா? Have you overcome praise? சாப்பாட்டை ஜெயித்து விட்டாயா? Have you overcome food? உன்னுடைய உடையை ஜெயித்து விட்டாயா? Have you overcome your garments? இப்படி க்வெஸ்சன் பண்ணிட்டே போலாம். ஜெயித்தன இவ்வளவும் ஜெயிச்சு நான் என்னைக்கு போய் சேர்றதுன்னு நீங்க யோசிக்கலாம். You can think as to when I will overcome these and go. இயேசு
பலகாரியங்களை ஜெயித்தார். Jesus overcame many things. ஏசு சொன்னார், இதோ நான் உலகத்தை ஜெயித்தேன். Jesus said, behold, I have overcome the world. உலகத்தை ஜெயித்தவனுக்கு தான் சிங்காசனத்தில் முதலேடாம். And to him that overcome the world is the first place on throne. என்னால் ஏசு சொன்னார், நான் இந்த உலகத்தான் அல்ல, நீங்களும் இந்த உலகத்தார் அல்ல. Therefore Jesus said, I am not of the world, therefore you are not of the world. உலகத்தில் உள்ளவைகளில் நீங்கள் அன்பு கூறாதிருங்கள். Love not the world, things of the world. உலகமும் அதன் ஆசையிச்சுகளும் ஒளிந்து போகும். The world and the lust thereof shall perish. உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை. The love of the world is enmity to God. அதனால் உலகம் வேண்டாம் வேண்டாம்னு பிரசங்கம் பண்ணிட்டே இருக்கிறோம். That is why we keep preaching that we do not want the world. உலகத்தில் நாம் இருக்கிறோம், ஆனா உலகத்தார் அல்லங்கற ஒரு அறிக்கையும் வாழ்க்கையும் அதை ஜெயித்த ஒரு அனுபவம் இருக்கணும். We are in this world but we should have a confession and have a life that we have overcome the world. எதையுமே ஜெயிக்கணும். You should overcome everything. சாப்பாடு முன்ன வச்ச உடனே அப்படியே மொத்தமா விழுங்கிரணும் இல்ல. When the food is kept before you, you should not swallow just like that. யாராவது வாங்கி கொடுத்தாங்கன்னு இஷ்டத்தமான டிரஸ் போடணும்னு அவசியம் இல்ல. When anybody gets your garments, it's not needed that you should put on new ashes. ஒவ்வொரு காரியத்தையும் நீ ஜெயிச்சிட்டே வரணும். You should overcome everything. தூக்கத்தை ஜெயிக்கணும். You should overcome sleep. தூக்கத்தை ஜெயிக்கணும். You should overcome sleep. பரலோகத்துல தூக்கமே கிடையாது. There is no sleep in heaven. ஒரு சிலர் சொல்றாங்க, அவர்கள் தங்கள் படுக்கையில் எழுப்பார்கள், அப்படி போயிட்டு ஒரு 6,000 வருஷம் தூங்கிட்டே இருக்காங்க. Some of them say that they are resting in their beds, just sleeping on like that for 6,000 years. நீ தூக்கத்தை ஜெயிக்கணும். You should overcome sleep. பிரசங்கம் கேட்கும்போதே தூங்குறமே, திருப்பி எப்படி வீட்டில் இருக்கும்போது தூங்காம இருப்போம்? We are listening the messages itself, we are sleeping, how can we not sleep in here? எல்லாரும் ஆவியில் இருக்கும்போதே நமக்கு தூக்கம் வருது. அந்த மிஷின்கள்ல இருந்து வேலை செஞ்சு மிஷின்ல வேலை செய்ய வச்சு மிஷினை ஓட ஓட்டி தூங்கிட்டே இருப்பான். அங்க இங்க காத்துட்டு போறது டம் டம் டம்னு எல்லாரும் அடிச்சா கூட இவன் தூங்குறானா, அதான் பிராக்டிஸ். When all of them are sleeping, when the Holy Spirit fire is going on, even one who is operating the machine, he is sleeping as it is. தூக்கத்தை ஜெயிக்கணும். You should overcome sleep. முதலாம் குருந்தியர்லே நான் பார்க்கும் பொழுது, then we read in first Corinthians 15 மரணமே உன் கூரியங்கே, முதலாவது மரணத்தை தோல்வியை ஜெயிப்பதே. Chapter 15 we said as to death, where is the sting? மரணம் ரெண்டு அடையாளத்தை காண்பிக்கிறார். Death shows there are two signs. ஒன்று இயற்கையின் பிரகாரமான மரணம், மற்றொன்று தோல்வியின் வாழ்க்கை. One is literal death and the other is life of failure. தோல்வியே நீ ஜெயமாய் மாறணும். You should overcome your failures. ஒரு சிலர் எல்லாம் கஜினி முகமது மாதிரி இருக்காங்க. Some of them face as Gajini Mohammed. 16 trip avan India mele padai edutana. 16 trip India meedu padai edutana. He took troops after India for 16 times. Thotukide irunana. He was defeated so many times. கடைசிலே ஒரு குகையில போய் படுத்துட்டான், வெறுத்து போய். Finally he went and lied on a cave. ஒரு சிலந்தி கூடு கட்டிச்சான், உடைஞ்சு போச்சான். சிலந்தி கூடு பாத்துட்டேன்னா, கடைசில அது கட்டி அதுல போய் உட்கார்ந்துச்சான். அதை பார்த்த உடனே மறுபடியும் இந்தியா மேல படை எடுத்து ஜெயித்தான். He saw the spider. இதெல்லாம் உங்களுக்கு ஹிஸ்டரியில தெரியும். He saw the spider which is building and again it broke and again it started building. Looking at that, he got an inspiring spirit and he came again at the troop against India. ஞானசான எடுத்து இத்தனை வருஷம் ஆச்சு, இன்னும் உனக்கு தோல்வியை ஜெயிக்க முடியல. So many years since you've taken baptism, still you are not able to overcome failures. அடுத்து மரணத்தை ஜெயிக்கணும். Nextly overcoming death. பரிகரிக்கப்படும் கடைசி சத்துரு மரணம். The last enemy to be overcome is death. இந்த மரணம்னா வியாதியில வந்து நமக்கு வந்து பயங்காட்டுது. நீ செத்துடுவ, உன் மனைவியை விட்டுருவ, புருஷனை விட்டுருவ, பிள்ளைய விட்டுருவ. ஆனா இன்னொன்னு சொல்லுது, நீ மரணத்தை ஜெயிச்சினா சிங்காசனத்தை பிடிப்ப, இத பிடிச்சினா உலக வாழ்க்கைய பிடிச்சினா சிங்காசனத்தை விடுவ. இந்த பிரசங்க கேட்க மாட்டேக்கு, உன் மனைவி விட்டுருவ, பிள்ளைய விட்டுருவ, உலகத்தை விட்டுருவ, இதுதான் கேக்குது. It is death which is making you afraid, saying that you will leave your wife, your husband, your children and so on. But you are not able to understand that if you should overcome this death, then you will get the throne. This message is not entering your mind. Maraname un jayam enge. Oh death, where is thy sting? Paadalame un jayam enge. Oh grave, where is thy victory? Maraname un koori enge. Paadalame un jayam enge. Oh death, where is thy sting? Oh grave, where is thy victory? இதே வசனம் பழைய ஏற்பாட்டில் மரணமே உன் கூரிய உன் முள்ளு என்னன்னு சொல்லிட்டு, பாதாளமே உன் வாதை எங்கே. In the Old Testament also it is said as to, oh death, where is thy sting? Oh grave, where is thy stinging? நம்முடைய பாதாளத்தினுடைய சக்தி என்னன்னா வாதை. The graves that power of the grave is torture. மரணத்தின் வல்லமை வாதை, பாதாளத்தின் வல்லமை சங்காரம். The power of death is the sting and the power of grave is a pestilence. ஓசியா 13:14 இது சொல்லப்பட்டிருக்கிறது. ஓசியா 13:14 it is said about this. முதலாவது தோல்வியை ஜெயித்து விடுங்கள், மரணத்தை மரண பயத்தை ஜெயித்து விடுங்கள். Firstly overcome your failures and the fear of death. யோவான் 16:33 இயேசு உலகத்தை ஜெயித்தார். John 16:33 Jesus overcame the world. பிரியமானே, உலக ஆசையில சிக்கி விடாதீங்க. Dear beloved, don't be entangled in the lust of the world. பணத்துக்கு நீங்க அடிமை ஆயிராதீங்க. Do not be பணத்துக்கு அடிமை ஆகாதே. Do not be a slave to money. அடுத்த டிரஸ்க்கு அடிமை ஆகாதே. Do not be a slave to dress. உலகத்துல உள்ள ஒவ்வொரு காரியத்திலும் நீங்க அடிமைகள் இருந்து வெளியே வரணும். You should come out of every slavery in this world. ஒன்றும் உன்னை கீழ்படுத்த கூடாது, சகலமும் உனக்கு கீழ்ப்பட்டிருக்க வேண்டியது அவசியம். Nothing should be subjected to you, but everything should be subjected to you. 1 யோவான் 2:13 In 1 John 12:13
சொல்லுதேன். முதலாம் யோவான் ரெண்டு பதிமூன்றுல. First John 2:13. வாலிபர்களே, நீங்கள் பொல்லாங்கனை செய்ததினால் உங்களுக்கு எழுதுகிறேன். I write to you young men because you overcome the wicked one. பிசாசு ஜெயிக்கணும். You should overcome the devil. பொல்லாங்கனை ஜெயிக்கணும். You should overcome the wicked one. கெட்ட சுபாவங்களை ஜெயிக்கணும். You should overcome evil natures. கோபத்தை ஜெயிக்கணும். You should overcome anger. அழகை ஜெயிக்கணும். You should overcome beauty. ஆடம்பரத்தை ஜெயிக்கணும். You should overcome adornments. மேக்கப்பை ஜெயிக்கணும். You should overcome makeup. இப்படி இந்த உலகத்தின் காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு ஒரு ஜெயம் கிடைக்கணும், பிசாசை நீங்க ஜெயிக்கணும். Like this you should overcome everything of the world and overcome Satan. கோபம், வைராக்கியம், பகை இவைகளெல்லாம் நம்மை நாம் ஜெயிக்க முடியாக நாம் தேவன் நமக்கு அனுமதி கொடுக்கிறார். And anger and envy and bitterness, everything the Lord is giving us strength that we should overcome it. வெளிப்படுத்தல் 12:11 வலுசர்ப்பத்தை அவர்கள் ஜெயித்தார்கள். Revelation 12:11 they overcame the dragon. ஒரு தேவனுடைய பிள்ளை பிசாசை ஜெயிக்கலனா அவன் ஜெயாளி என்று சொல்ல முடியாது. If a child of God is not overcoming the devil, we cannot call him an overcomer. இயேசு மரணத்தை ஜெயித்தார். Jesus overcame death. உலகத்தை ஜெயித்தார். He overcame the world. பொல்லாங்கனை ஜெயித்தார். He overcame the evil one. வலுசர்ப்பத்தை ஜெயித்தார். He overcame came the dragon. அடுத்து ஒரு விசுவாசி, ஒரு ஊழியன் சரீரத்தை ஜெயிக்கணும். Nextly a believer or servant of God should overcome his body. நான் ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி I am subjecting my body and bringing it into its lust because that I may not be an wayfarer. இன்னைக்கு நமக்கு ஜெயம் கிடைச்சிருக்கிறதா? Today have we been overcome? நீங்க ஒருவேளை இந்த மார்க்கத்துல வந்ததனால பரலோகம் கிடைக்கும், நீங்க ஏதோ ஒரு மூணு நமக்கு ரிசர்வ் பண்ணிருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கலாம். ரிசர்வ் பண்ணது உண்மைதான். Because you have come into this religion, you might think that you have reserved something in heaven. இந்த பகுதியில் வந்ததனால உங்களுக்கு பரலோகத்தில் ஒரு இடம் உண்டு என்று தேவன் வாக்கு பண்ணியிருக்கிறார். The Lord has promised that he will give you a part in heaven because you come to this religion. நீங்கள் அவர் குடிக்கும் ஸ்தானத்தை, அவர் குடிக்கும் பாத்திரத்தை நீங்கள் பானம் பண்ணி கொண்டு வருகிறீர்கள். You are drinking of the cup that he is drinking in. அதே நேரத்தில் அவர் பெறும் ஸ்தானத்தை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். Similarly you have taken the baptism which you are baptized with. நல்லது. Good. உங்களுக்கு முன்பதிவு செய்யப்பட்டிருக்கிறார். And you have been given a reservation. நீங்கள் அதை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நீங்க அங்க போகணும். But if you want to receive that, you should go there. நீங்க அங்க போகணும்னா ஜெயிக்கணும். If it goes, should go there, you should overcome. உலகத்தை, மாம்சத்தை, பிசாசை, உலக ஆடம்பரங்களை, தூக்கத்தை, சாப்பாட்டை, இந்த உலகத்தில் உள்ள டிரெஸ் எல்லாத்தையும் நீங்க உலகம் முழுவதும் எல்லா போராட்டங்களையும் நீங்க ஜெயித்தாதான் ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு சிங்காசனத்தில் அருள் செய்யப்படும். You should overcome the world, lust and Satan and every fashions of this world and every sleep and everything. And if you overcome everything only, you can go and if you are an overcomer, you will retain the throne. ஒரு சிலர் டே சாவுல சொல்லுவாங்க, இவரை போலவே நான் வாழ வேண்டும், இவரை போல வந்தா நீ எப்படி போவ? Some of them in other funerals they will say that I should live like him. If you live like him, how will you go? இந்த பாஸ்டரை போல இருக்கணும், இந்த அக்காவை போல இருக்கணும், இந்த விசுவாசி போல நானும் வாழணும். அப்படி அல்ல. இயேசு சொன்னார், நான் ஜெயிச்சது போல நீ ஜெயிக்கணும். இந்த அக்கா, அந்த அண்ணன் ஜெயிச்சது மாதிரி ஜெயிச்சினா அவர் ஜெயிச்சது உனக்கு எங்க தெரியும்? If you should say that I should live like the overcome like this pastor or brother or this sister, and Jesus will say you should overcome like me. If you live a life like him, then how can you go? நீ சாட்சியமுது அவருக்கு உயிர் வந்துச்சுனா நான் ஜெயிக்கலன்னு எழுந்திச்சு சொல்லிட்டு படுத்துருவாரு. If there's life which is coming into him, when you testify, he will say that I am not overcome, and he will say செத்து போன பிறகு எல்லாமே சொல்லுவாங்க, இவரை மாதிரி நான் ஆளையே பார்த்ததில்லைன்னு. After one is dead, then they will say they have not seen a person like him at all. யாரு சாவுல வந்துட்டு இப்படி சாட்சி சொல்ல கூடாது, இந்த சகோதரனை போல நான் அப்படி இல்ல. நான் ஜெயம் கொண்டு இயேசு சொன்னார், நான் ஜெயம் கொண்டது போல ஒருவன் ஜெயித்தா அவனுக்கு சிங்காசனத்தில் இடம் கிடைக்கும். Nobody testify like this in other funerals as Jesus said that I have overcome and you overcome like them. இவர்கள் பாடுகளிலே கஷ்டத்தை சகித்தார்கள், நானும் சகிக்கணும். இப்படி நீங்க சொல்லலாம், ஆண்டவரே இவங்கள மாதிரி நான் ஓட்டத்தை முடிக்கணும்னா அவன் எப்படி முடிச்சானோ உனக்கு என்ன தெரியும், அவன் பட்ட பாடு உனக்கு தெரியாது. As he endured the sufferings, I also should endure the sufferings like this, you can say, but you should not say this too, I should live like him. ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ, he that overcomes. இயேசு சிம்பிளா அந்த வார்த்தைக்கு பதில் கொடுத்துட்டு முடிச்சிட்டாரு, அது பிதாவினால் அருள் செய்யப்படும். Jesus gave a simple answer that it's the father will grant to him. அதுக்கு ஆவியானவர் மூலமாக திரும்ப சபைக்கு சொல்லும்பொழுது சொல்றாரு, அந்த பதில் ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு கிடைக்கும். Again through the spirit of God the same answer is given and to him that overcome. நான் ஜெயித்தது போல ஜெயிக்கிறவனுக்கு சிங்காசனத்தில் இடம் கிடைக்கும். As I overcame to him that overcome will be given the throne. இந்த மறைமுக பதிலை அந்த தாயும் பிள்ளைகளும் கரெக்ட்டா புரிஞ்சிட்டாங்க. This hidden answer that mother and their sons understood. பாருங்க, யோவானும் யாக்கோபும் பின்மாறி போனதாக பைபிள்ல கிடையவே கிடையாது. In the word of God we cannot see that James and John had backslidden. அவங்க மைண்ட்ல அந்த சிங்காசனம் இருந்துச்சு, அந்த தாயும் கூட அந்த குரூப்லயே தான் ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டே இருந்தா, அந்த மார்க்கத்திலே தான் வந்தா. In their mind was the throne and the mother also followed them in that same group. இயேசுவுக்கு சுகந்தவர்க்கு எடுமுடியாக அந்த ஸ்திரீகள் வரும்பொழுது இவளும் கூட வர்றா. When the women came to offer incense to Jesus, even this woman came. அந்த ரெண்டு பிள்ளைகளும் ரொம்ப இயேசுவோடு க்ளோஸ் ஆனவங்க.
And both those sons were very close to Jesus. எங்கெல்லாம் ஏசு தனித்து ஒரு ஊழியத்தைச் செய்றாரோ, அங்க பேதுரு இருப்பான், யோவான் இருப்பான், யாக்கோபு இருப்பான். Wherever Jesus went alone to the ministry, there Peter, James and John will be there. அந்த ஏசு பரத்துக்குப் போய்விட்டார். That Jesus went up to heaven. இவர்கள் மறுபடியும் பரிசுத்தாவில் நிறைந்த இந்த ஊழியத்தைச் செய்றார்கள். Again, they got filled in the spirit and did the ministry. நாட்கள் வந்தபோது. When days came. ஏறோது அப்போஸ்தலர் பனிரண்டாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்திலே யாக்கோபை கொன்றுவிட்டான். Acts 12:2, we see Herod killed John. ஏசுவுக்காக ரத்தசாட்சியாய் அப்படியே மறித்துவிட்டான். And he, as a martyr, died for Jesus. எப்படி இருக்குன்னு பாருங்க. See how it will be. அந்த சிங்காசனத்துக்கு போகணுங்கிற சிந்தையில ஜீவனையே பானபலியாக வார்த்தவன்தான் இந்த யாக்கோபு. In the mind that he not to go to the throne, this John offered himself as a martyr. மரணத்தை ஜெயித்தவன். He overcame death. ஏசுவைப் போல மரணத்தை ஜெயித்தவன். He overcame death like Jesus. மரணத்துக்கு நீங்க பயந்து விசுவாசத்தை விட்டு வெளியே போயிட்டு திருப்பி இங்க வந்து சாட்சி சொல்லக்கூடாது. In being afraid of death, you going away from the faith, coming back here, you should not testify. நீங்க ஜெயிச்சிட்டு வந்து சாட்சி சொல்லுங்க. You overcome and come and testify. நான் நேத்து ஒரு இடத்துல பிரசங்கம் பண்ணினேன். Yesterday I gave a message like this. அந்த இடத்துல ஒரு சகோதரன் சாட்சி சொன்னார். There a brother testified. அவருடைய பையனுக்கு நாலு மணிக்கு ஜீவன் போய்விட்டதாம் குழந்தைக்கு. 4:00, the son's life just departed. சர்ச்சில கொண்டு ஜெபிக்க கொண்டு வந்திருக்காங்க. And they brought to church to pray. செக்கப்புக்கு ஆஸ்பத்திரி போகாம சர்ச்சில கொண்டு வந்து போட்டுருக்காங்க. They did not take him for a checkup to hospital but to church to pray. கடைசி அந்த பிள்ளை செத்து போயிச்சு. That child was dead. ஹாஸ்பிடல் கொண்டு வாம இங்க கொண்டு போயிட்டேன் சொல்லிட்டு அன்னைக்கு பயங்கர பிரச்சனை அந்த பப்ளிக் ஏற்படுத்திட்டாங்க. And the public created a great problem that they are not taken to the hospital but to the church. சர்ச்சில வந்து ஒரே சண்டை அடி. They came to the church and they were beating. சர்ச்சில சண்டே சர்வீஸ் நடத்த அன்னைக்கு சண்டே சர்வீஸ் டைம் சண்டே சர்வீஸ் நடத்த விடலையா. That was a Sunday service time and they did not allow the service to go on. போலீஸ்லாம் வந்துருச்சாங்க. Police came. ஜனங்கள்லாம் வந்துட்டாங்க. People also came. ஏசு பத்தி பேசாத கம் சர்ச்சில நடத்துக்கு பாட்டு பாடாத பிரசங்கம் பண்ணாத அமைதியா இருந்தாங்க. They said not to sing songs, not preach about Jesus in the church. இப்ப என்ன பண்ணனும் தெரியல. And they did not know what to do. இப்ப அந்த பிள்ளைய சர்ச்சில நடுவுல போட்டு ஊழியக்காரங்க விசுவாசிகள் எல்லாரும் ஜெபிச்சாங்க. Now the child was laid up in the church and all the believers and the servants of God prayed. ஆனா ஒன்னும் அசைவே இல்ல. But there was no move at all. சர்வீஸ் டைம் எல்லாம் முடிஞ்சிருச்சு. The service time is over. அப்ப அந்த பிள்ளையுடைய தகப்பன் தான் சாட்சி சொன்னாரு. அவர் சொன்னாரு, பாஸ்டர் எதுக்கு போட்டு சும்மா போட்டு மல்லு கட்டிட்டு இருக்கணும், அவனுக்கு வேற பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான், சர்வீஸே நடத்தல, இனிமே அடுத்த வாரமும் நடத்த விட மாட்டான், வாங்க அடக்கம் பண்ணலாம்னு சொன்னார். Then the father of the child said, why are you disturbing the church? This week itself they did not allow to come to the church. Next week they will definitely not allow. Therefore we will bury the child. அந்த ஊழியக்காரர் சொன்னாரா, the servant of God said, அடக்கம் பண்றது இன்னும் அரை நேரத்துல பண்ணிரலாம். In half an hour we can bury the child. ஆனா அடுத்த வாரம் இங்க கூட்ட நடத்த முடியாது. But we cannot conduct the meeting next week. நான் இன்னைக்கு பண்ணவில்லை, இனிமே என்ன செய்ய கூடாது? பண்ணக்கூடாதுமா? அப்ப என்ன பண்றது? ஊழியம் என்ன செய்யறது? Because we are not able to conduct today itself, he will not allow from the next week onwards, how can we do the ministry? இவனை எழுப்பணும் இப்ப ஆண்டவர் சொன்னார். Now the Lord should raise him up. 4 மணிக்கு காலையில செத்தவன் 2 மணிக்கு எழும்பிட்டான். And he who died in 4:00 was raised up at 2:00. அந்த தகப்பன் சாட்சி சொல்றாரு, என் பையன் இன்னைக்கு வந்திருக்கான்னு சொன்னாரு. The father testified, my son has come today. இந்த மார்க்கம் வந்து மரணத்தை ஜெயிக்கிற மார்க்கம். This religion is overcoming death. மரணத்துக்கு பயந்தவெல்லாம் ஓடிப் போணும். Those who are afraid of death will should flee. கிதியோன் சொன்னா. Gideon said. என்ன சொன்னா? பயமும் நடுக்கமும் உள்ளவன் என்ன செய்ய? திரும்பி பார்க்காம ஓடிப் போயிடு. Those who are fearful and trembling, let them not turn back and flee. நீ பைபிள் எடுத்த பிறகு பயமோ நடுக்கமோ வரக்கூடாது. இன்னைக்கு கண்ண முன்னா பரலோகத்தில் இயேசுவை பார்ப்பேன் அந்த தாட்லயே நீங்க வாங்க, நீங்க சாக மாட்டீங்க. After taking the word of God, you should come with the thought that if you should die today, you will see Jesus. And with the thought, if you come, you will be alive. தன் ஜீவனை இழந்து போக விரும்புறவன் பெற்றுக்கொள்கிறான், அதை பெற்றுக்கொள்ள விரும்புகிறவன் இழந்து போகிறான். He who loses his life will gain it. He who wants to gain his life, then he will lose it. ஏசு ஜெயித்தது போல ஜெயித்தவனுக்கு மட்டும்தான் சிங்காசனத்தில் இடம் கிடைக்கும். As Jesus overcame, one who comes alone will be given the place in throne. பாருங்க, அவங்க பெயர்ல மட்டும் இல்லாட்ட வார்த்தையில மாத்திரம் கூடும் கூடும் சொல்லல, ஜீவனையே பட்டயத்துக்கு ஒப்பு கொடுத்து யாக்கோபு மரித்து விட்டான். They do not say only by words that it is possible, we are able to do, but John came himself even to the sword and gave his life. யோவான் எப்படிப்பட்டவன் தெரியுமா? How was John? அந்த ஆசையில இந்த உலகத்திலேயே இயேசுவின் மார்பில போய் சாய்ந்துட்டான். And with that desire itself, he went and leaned on the breast of Jesus. அவன கொல்றதுக்கு அந்த ராஜா என்னலமோ ட்ரை பண்றான். And the king tried so many efforts to not to kill John. ரத்தசாட்சிகளுடைய புக்கை படிச்சு பாருங்க, சீஷருடைய புக்களை படித்து பாருங்க. You read the book of martyrs which is disciples. அவனை கொதிக்கிற எண்ணெயில தூக்கி போட்டாங்க, அங்கிருந்து வெளியே வந்துட்டான். They put him into a boiling oil and he came out. சுண்ணாம்பு கலவசல போட்டாங்க, அங்கிருந்து உயிரோட வந்துட்டான். They put him into the chalks also, he also came out. கடலுக்கு போட்டாங்க, வெளியே வந்துட்டான். And he was put into the sea, he also came out. கடலுக்கு வெளியே இல்லாம நாடு கடத்தி அங்கேயே சாவுன்னு சொல்லி போய் பத்மதீவுல போட்டாங்க. Finally they put him out into the isle and then into the isle of
Patmos that he might die there. Angia avan chethupiruvan patha avan jaavamanni avan mela poitaa avan mela poi parlavutha fulla pathri velipaduthina visesham eligidukka. They too he thought that he will die but he went up to the heaven and wrote the book of Revelation. Idhu oru visitharamana unmayana markam. This is something which is rare but it is a truthful religion. Idhala vittu yamani visariyilla purushan jariyilla pilla jariyilla idhaye pathittu nee bhoomiya pathite irukada. Jaitavunukku singhasana irukke adha nokki paaru. Leaving all this you should not look unto your wife and husband and say that they are not right and look to the earth itself but look unto the throne and live no claim life. Jaitavunukku evlo vaakkuthathangalai kathar aavu yel sabaiyilukku koduthirukkar. Unto the overcomer the Lord has given many promises to the some churches. Indha ulaga singhasanathai nam theda vendam. We should not want the throne in this world. Magimiyin singhasanathai nam nokki paarpom. Let us look at the glorious throne. Inge yaakobum andha yovanum singhasanathukuriyavargalai apostolargalai mari vittargal. Here James and John became ministers of the throne and they were disciples who inherited. Neenga parlavathukku pombodhu paarunga yovan perum yaakob perum astibara karkal alaga ezhudirukku. When you go to heaven you can see the name of James and John written in the foundation stones. Yovan endral kirubai pechavan. John means one who has found grace. Yaakob endral jeyithu eduthukolbavan enna. James means one who has overcome and taken. Indha markathila varrathu mukkiyamalla indha markathila payanapaduvathu mukkiyamalla ootathai jeyathodu mudipade mukkiyam. Not only coming to this religion we should overcome and finish this race. Matthew 20:20 inpadi andha thai kekkaraal en pillaigal avaru vinnappathodu vandhal en pillaigal ummude singhasanathil valadu pakkamum idadu pakkamum amara vendum. And in Matthew 20:20 she says that my children came with a desire and that my two sons will sit with the right and left hand of the throne. Apdi singhasanathukku poga vendumanal yesu petra snanam pera vendum yesu kudita baanathai kudikka vendum. If you should go to the throne you should drink of the cup which Jesus drank and should take the baptism which he took. அது மட்டும் போதாது இந்த மார்க்கத்தில் நின்று நீ ஜெயஜீவியம் செய்து ஜெயித்தவனாய் ஓட்டத்தை முடிக்க வேண்டும். Not only sufficient you should live as an overcomer and finish your race as an overcomer. எத்தனை பேர் பெற்றோர்கள் பிள்ளைகளோடு சிங்காசனத்திலே மகிமையின் சிங்காசனத்திலே அவரோடு வீற்றிருக்க வேண்டும் என்று வாஞ்சிக்கிறீர்கள். How many parents along with their children want to sit in his glorious throne in heaven bar? அப்படி வாஞ்சிக்கிறவர்கள் கண்களை மூடுங்கள். All those sitters eye close your eyes. சில நிமிடங்கள் நாம் முழங்கால் படியிடுவோம். For some moments let's kneel down. உங்களுடைய உலக பிரகாரமான விண்ணப்பங்கள் எல்லாம் மூட்டை கட்டி வைங்க. அது நீ தேவனுடைய ராஜ்யத்தை சிங்காசனத்தை தேடும்போது இதெல்லாம் உனக்கு கூட கொடுக்கப்படும். Keep all your worldly requests aside when you seek for the kingdom of God all these things will be added to you. இன்ன ஒரு 4 வருஷம் கழிச்சு ஏதாவது ஒரு பாஸ்டர் இப்படி ஒரு விண்ணப்பம் பண்ணினீர்களான்னு சொன்னா அப்படியே முழிச்சிட்டு உட்கார்ந்திருக்காதீங்க. நாங்க 4 வருஷத்துக்கு முன்னாலேயே பண்ணோம்னா அது சொல்லுங்க. After 4 years if another pastor is going to ask if you made such a request you say that you have made this request even 4 years before. அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த ஜெபம்தாங்க நாங்க பண்றோம் வேற ஜெபத்தெல்லாம் விட்டுட்டோம். From that day even until now we are doing such a prayer we have left all the prayers. என் புருஷன் சரியில்லை என் பிள்ளை சரியில்லை அவனை சரிப்படுத்து இவனை சரிப்படுத்து எனக்கு பய எல்லாரும் கீழ்படியணும் நான் அடிச்சா கீழ்படியணும் நான் சொன்னா கீழ்படியணும் இந்த ஜபத்தெல்லாம் விட்டு ஆண்டவரே நாங்க எல்லாரும் சேர்ந்து சிங்காசனத்தில் போய் இருக்க எங்களுக்கு அருள் செய்யும் அந்த பார்வை அந்த இரக்கத்தின் கிருபையின் பார்வை எங்கள் குடும்பத்துக்கு கிடைக்கட்டும். Leave all the accusations of your husband or wife that you might give them a whip and to correct them. Leaving all this you say Lord if you should give us a grant us to sit with thy throne if you should give us that grace that is sufficient. சிங்காசனத்தில் நானும் என் குடும்பமும் போய் சேரணும்னு சொல்றவங்க முழங்கால் போடுங்கன்னு சொன்னேன். All those who have to go and attain the throne and my children on the throne kneel down. பிரியமானவர்களே நீங்கள் கர்த்தருடைய அந்த ஸ்நானத்தை நீங்கள் பெற்றுக்கொண்டு வருகிறீர்கள். Dear beloved you are taking the baptism which the Lord has taken. அவர் குடிக்கும் பானத்தை பாத்திரத்தில் நீங்கள் பானம் பண்ணி கொண்டு வருகிறீர்கள். You are dining in the cup which he has dined in. அது கிருபையாய் தேவன் நமக்கு அருள் இருக்கிறார். That the Lord has graciously given to us. அடுத்து ஒரு காரியத்தை கர்த்தர் அருள் செய்ய வேண்டும் அதுதான் ஜெய ஜீவியம். Nextly the Lord should grant us an overcoming life. உலகத்தை மாம்சத்தை பிசாசை ஜெயிப்பதே. Overcoming the world's lust and Satan. எதெல்லாம் நீ அடிமையா இருந்தியோ அதெல்லாம் ஜெயிக்கிறதான் ஜெயம். All what you have been enslaved with overcoming it is an overcoming life. அடிக்கணும் போல வரும். It will come like beatings. பேசணும் போல வரும். It will come like, as though you should speak. ஏதாவது செய்யணும் போல வரும். It will seem like do anything. உன் குதிரையை கடிவாளம் போட்டு நிப்பாட்ட. You just put on your horse and அந்த கோபத்தை ஜெயித்து விடு. You bridle it and you overcome the anger. அந்த வார்த்தையை கட்டுப்படுத்தி வார்த்தையை ஜெயித்து விடு. You overcome your words and control yourself. எத்தனை பேருக்கு ஜெயிக்கிற அபிஷேகம் வேணும்? How many of you want an overcoming anointing? அதுக்கு பைபிள் சொல்லுது ஜெயிக்கும்படி நான் அருள் செய்வேன். And the word of God says and I will grant to be overcoming. நீ யுத்தத்துக்கு ஆயத்தப்படு ஜெயம் கர்த்தரிடத்திலிருந்து உனக்கு வரும். You get ready for the war and the Lord and the victory will come from the Lord. கர்த்தாவே எனக்கு ஜெயிக்க கூடிய வல்லமை தாரும் என்று எத்தனை பேர் கேட்க போறீர்கள்? How many of you will ask Lord grant me an anointing to overcome? ஆண்டவரே என்னென்ன பரிசு வந்தாலும் சரி
எல்லா பரிச்சில் நான் ஜெயிக்கணும். Whatever trials might come, I should overcome on every trial. அது உலக பரிச்சியா இருந்தாலும் சரி. May it be the trials of the world. பரிசுத்தத்துக்குறிய பரிச்சியா இருந்தாலும் சரி. Whether trials for holiness. விஸ்வாசத்துக்குறிய பரிச்சியா இருந்தாலும் சரி. Whether trials for faith. என்னுடைய பிரதேசிக்குறிய பரிச்சியா இருந்தாலும் சரி. Whether trials for consecration. உலகத்துல பணத்தை கொடுத்து கத்தர் என்னை சோதிக்கிறதாக இருந்தாலும் சரி. If the Lord will give me money and test me also. பணமே இல்லாம தருத்தரனா என்னை சோதித்தாலும் சரி. I mean without money, in poverty, if the Lord tests me. பசியோ, பட்டினியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, உயர்வோ, பரிபூர்ணமோ, எதுவா இருந்தாலும் சரி, நான் ஜெயிக்கணும். In hunger, awfulness, or nakedness, or perils, or whatever might come, I should overcome. நீ ஜெயிக்க பிறந்தவன், பறக்க பிறந்தவன். You are called to, you are born to overcome and to fly. நீ பறக்கும்படியாக பிறந்திருக்கிற ஒருவன். You are born to fly. நீ ஜெயிக்கும்படியாக பிறந்த ஒரு நபர். You are born to overcome. உன்னை ரசிக்கும்போதே, அந்த ஜெயத்தினுடைய வித்து உனக்குள்ளே விழுந்துவிட்டது. When you are saved, it said the seed of overcoming has fallen. ஒருவேளை எப்பொழுது நீ தடுமாறி இருக்கொண்டிருக்கலாம். Maybe now you are stumbling. உனக்கு அந்த பயிற்சி இல்லாததுனால. Because of no practice. அந்த அறிவு இல்லாததுனால. Because you have no wisdom. அந்த கிருபையை நீ பயிற்சிவிக்காத படியினால. Because you have not practiced the grace. நீ இப்பொழுது தோற்றுபோனது போல உனக்கு தென்படும். It seems that you have failed. ஆனால் ஒன்று நிச்சயம். But one is sure. நீ ஆராதிக்கிற தேவன், நீ பின்பற்றுகிற ஏசு ஜெயித்தவர். Jesus whom you are worshiping is overcome. எத்தனை பேர் விஸ்வாசிக்கிறீர்கள்? How many of you believe? அந்த அடிச்சுவடதான் நம்ம இப்ப ஃபாலோ பண்றோம். We are following those footsteps. அவர்தான் அவர் சொன்னார், "நான் ஜெயித்தது போல ஜெயித்தால் உனக்கு சிங்காசனம்." That is why he says, "As I overcame, if you overcome, you will get the throne." எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரே சொல்லுங்க, "கத்தாவே, நீர் ஜெயித்தது போல நானும், என் குடும்பமும், என் சபையும், என் ஊழியர்களும், விஸ்வாசிகளும் எல்லாரும் ஜெயிக்கணும், அருள் செய்யும்." All close the eyes and say, "Like you have overcome, I and my family and all the believers and the servants of God should overcome." நான் மாத்திரமல்ல. Not only I. என்னுடைய மனைவி, என்னுடைய புருஷன், என் பிள்ளைகள், என் சபையார், இந்த கூட்டத்தில் உட்கார்ந்திருக்கிற ஒவ்வொருவரும் ஜெயிக்க வேண்டும். My wife, my husband, my children, my church members and all of them who are seated, they should overcome. 11 பேர் விளையாடுவாங்க. 11 of them played. ஆனா அவன் ஜெயிச்சானா, இந்தியா ஜெயிச்ச மாதிரி. But if one should overcome, it's like India overcame. 100 கோடி ஜனங்கள் உள்ள இந்தியா, இந்த 11 பேர் ஜெயித்ததுனால ஜெயித்தது போல. As India, which is of 100 crores, if one is overcome, it is overcome. ஒரு ஏசு ஜெயித்திருக்கிறார், முழு சபையும் ஜெயிக்கும். One Jesus will overcome and the whole church will overcome. அந்த ஜெயம் உனக்குரியது. That overcoming life is yours. ஏசுவின் நாமத்திலே வியாதியை ஜெயிப்பாயாக. By the name of Jesus, you overcome sickness. ஏசுவின் நாமத்திலே பிசாசை ஜெயிப்பாயாக. By the name of Jesus, overcome Satan. ஏசுவின் நாமத்திலே உன்னுடைய சரீரத்தை கீழ்ப்படுத்தி ஜெயிப்பாயாக. By the name of Jesus, subdue your body and overcome. ஓ, ஜெயித்த அபிஷேகம் உனக்கு மேல் வரட்டும். The anointing of overcomers, let it come upon you. நீ தோற்று போக மாட்டாய். You will never be defeated. நீ தோற்று போக மாட்டாய். You will not be defeated. உன்னை அழைத்தவர், ஜெயித்தவர், அவர் அப்படியே செய்வார். One who has called you is overcome and he will do it. ஆமென். நானும், என் குடும்பமும், என்னுடைய சபையும் ஜெயிக்கணும்னு சொல்றவங்க மட்டும் முழங்கால் போடுங்க. முழங்கால் போட முடியாதவர்கள் அது கட்டாயப்படுத்துறதில்ல. கர்த்தர் உங்கள் பலவீனத்தை காண்பார். ஆனா உங்களுடைய உள்ளத்துல நீங்கள் தேவனை நோக்கி, "கர்த்தாவே, நீர் ஜெயித்தது போல நான் ஜெயிக்கணும், எனக்கு உதவி செய்யுங்க சுவாமி." நான் தோத்து தோத்து போய் தலை குனிஞ்சு நான் வெக்கப்பட்டு இன்னும் எத்தனை வருஷத்துக்கு இந்த பாவ அறிக்கை செஞ்சுட்டு இருக்க முடியும்? என்னை ஜெயிக்க வையும். எல்லாரும் கேளுங்க பாக்கலாம். வாலிபர்கள் கேளுங்க, ஊழியர்கள் கேளுங்க, பின்னால் முன்னால் இருக்கிறவங்க எல்லாரும், "கர்த்தாவே, நீர் ஜெயித்து என்னை ஜெயிக்க வையும். நான் உம்முடைய பிள்ளை கர்த்தாவே, நான் ஒருபோதும் தோற்று போக கூடாது. அந்த ஜெயித்த சக்தியை எனக்குள்ள அனுப்போ." Hallelujah, hallelujah, hallelujah. Amen, 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 amen. நீ ஜெயித்தால் சாட்சியாக நீ நிற்பாய். Hallelujah, hallelujah, hallelujah. நீ ஜெயத்தின் சாட்சி. Hallelujah.